our setting sings together when with இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த மூன்று வார்த்தைகளும் பார்க்கும்போது கட்டாய தௌசண்ட் இயர்ஸ் சேர்ந்துக்கு சபைக்கு டிரான்ஸ்லேஷன் படி கிறிஸ்துவோட தௌசண்ட் இயர்ஸ் சேர்ந்துதான் பண்ணணும் அப்படிங்கிற வசனத்தின் படி எடுத்துக்கிட்டா இப்ப இந்த ஆப்டர் வேர்டு ஹென்ஸ் மற்ற வார்த்தைகளை நம்ம சேர்த்து பார்க்கும்போது உங்க வெளிப்படுத்த விசேஷம் 20:4 வசனம் எப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு தோணுதுல, இது ஒரு கெஸ்ட் தான் நான் சொல்றது. அன்றையும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவர்கள் மேல் உட்கார்ந்தார்கள், நாள் தீர்ப்பு கொடுக்கும் போது அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றின சாட்சியம் மட்டும் தேவனுடைய வசனத்தின் மட்டும் சிறச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமல் தங்கள் நெற்றிகளிலும் தங்கள் கைகளிலும் அதன் உத்தரவை தடுத்துக் கொள்ளாமலும் இருக்கிறவர்களை கண்டேன். கிறிஸ்து 1000 வருஷம் அரசாண்டார், அதன் பிறகு சபை அவரோடு சேர்ந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். ராஜுக்கு ஏற்கனவே டைம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். அதனால வேற அந்த குரோனாலஜிக்கல் பாயிண்ட் வேற ஏதாவது நேற்று பேசணும் ஏதாவது காரியங்கள எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருந்தா நீங்க சொல்லலாம். கிறிஸ்துக்கள் மிக அன்பாக அழைக்கப்பட்ட சோதர சோதரிகளை, நான் வந்து சில பாயிண்ட்ஸ் உன் மனத்தில் ஷேர் பண்ண வைக்க விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த தேவனுடைய அரசாட்சி அந்த கிங்டம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பற்றி நாங்கள் புரிஞ்சுக்கும் போனோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் ஆகிற காரியம் வந்துட்டு சடனாக ஒரு நாள் ஸ்தாபனை பண்ணுறவர்களே கிடையாது. ஏனென்றால் நேற்று அவங்க சொல்லியிருக்கிறேன், இன்னைக்குரிட்டி 6000 இயர்ஸ் என்ன வச்சுருக்கோம், நாளைக்கு நீங்க இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் பூர்லோகத்தில் என்ன பண்ணுறாரு, ரூல் பண்ணுறாரு. நாளைக்கு ஒரு கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள் வந்து இஸ்ரேலில் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணி அப்போ மூப்பிட்டாக்களெல்லாம் ஒரே வாட்டி ரிசரெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பூலோகத்தில் ராஜ்யத்தை ஸ்டார்ட் பண்ணுற வேலை வந்துட்டு அது சென்சபிள் கிடையாது இல்லைங்களா. நம்முடைய காமன் சென்ஸ் என்ன சொல்றது, இன்னும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றோம். அப்படின்னா தேவடைய ராஜ்யம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகிற காரியம் வந்துட்டு இட் இஸ் எ ஸ்லோ ப்ரொசஸ், அதுதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் மைண்ட்ல வச்சுக்கணும். ரெண்டாவது வந்துட்டு நம்முடைய மைண்ட் செட்டப் எப்படி இருக்கும் இல்லைங்களா. இங்க உட்காந்து இருக்கிற எல்லாருடைய மைண்ட் செட்டப் என்ன எப்படி இருக்கும் தெரியுங்களா, ஒரு ஃபிக்ஸட் மைண்ட்ல என்ன இருக்கும் உக்காந்துருக்குறோம் இல்லைங்களா. இப்போ நீங்க எல்லாரும் வந்துட்டு ஒரு மைண்ட் செட்டப் இருக்கும், ஒரு ஐடியா இருக்கும், அந்த ஃபிக்ஸட் ஐடியால என்ன பண்றோம் இந்த ஒரு வசனத்தை எல்லாம் பாக்குறோம். அதனால இந்த நம்மளுடைய மைண்ட் செட்டப்ல பார்க்கும் போது நமக்கு என்ன தோணும், இந்த வசனம் எல்லாம் கரெக்டாக அதே மாதிரி ஒரு ஆங்கிள் வரும் இல்லைங்களா. நம்ம மைண்ட் பத்தி ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அந்த எக்ஸாம்பிள் பத்தி நீங்க வந்துட்டு யோசனை பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, திங்க் பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்றேன் இப்போ அதை பத்தி திங்க் பண்ணக்கூடாது ஓகேவா. சொல்லாமா என்ன, டோன்ட் திங்க் அபவுட் எ ப்ளூ எலிஃபண்ட், நீலி ஆணை பத்தி. நீலி கரெக்டா, நீலம் ஆணை பத்தி யோசனை பண்ணாதீங்க. எவ்வளவு பேர் யோசனை பண்ணீங்க, எல்லாரும் பண்ணுங்க. சொன்னடவே பிக்க என்ன இருந்துச்சு, அப்படிதான் நம்மளோட மைண்ட் செட்டப் இல்லைங்களா. தேவடைய ராஜா சொல்லும் போது அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அவருடைய அரசாட்சி இல்லைங்களா, அந்த ரீன் ஆஃப் கிரைஸ்ட் சொல்லும் போது நம்ம மைண்ட்ல எல்லாம் இருக்கும் ஒரு ஐடியா பிக்சரா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா சொல்ல உடனே என்ன வந்துடும், அந்த பிக்சர் எல்லாம் சீன்ல வந்துடும். அதனால நாங்க என்ன சொன்னா கூட உங்களுக்கு என்ன வருது, அந்த வந்துட்டு ஆப்ஸ்டக்கலாவே இருக்கும் இல்லைங்க. நம்ம சேர்த்துக்க அது என்ன இருக்கும், ஆப்ஸ்டக்கலாவே இருக்கும். அதனால என்னுடைய சிஸ்டம் சொல்றேன் உங்களுக்கு என்ன சரிங்களா, இந்த எஸ்பெஷல் ரீன் ஆஃப் கிரைஸ்ட் படிக்கும் போதும் நமக்கு இருக்கிற ப்ரிஜுடைஸ் ஐடியா நம்ம மைண்ட்ல என்ன இருக்கா கம்ப்ளீட் எல்லாம் விட்டுடணும். என்னெல்லாம் ஐடியா வச்சிருக்கீங்க எல்லாம் தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, எல்லாம் விட்டுடுங்க. என்னால இருக்கட்டும், வித் வெதர் யூ பிலீவ் இன் த ரீன் ஆஃப் கிரைஸ்ட் ஆர் வெதர் யூ பிலீவ் த 1000 இயர்ஸ் வில் ஸ்டார்ட் லேட்டர், லீவ் ஆஃப் ஆல் யர் ஐடியா எல்லாம் விட்டுடுங்க. விட்டுட்டு வேத வசனம் என்ன சொல்றதோ ஜஸ்ட் அப்படியே பிளாங்க் என்ன பண்ணுங்க, வசனத்தை எடுத்துக்கோங்க அவ்வளவுதான். வசனம் என்ன சொல்றதோ பிளாங்கா அப்படி எடுத்துங்க, அதுல டைப்போ ஆன்டி டைப்போ அதுல வந்து சிம்பாலிக் மீனிங் இதுல ப்ரொஃபெட்டிக் மீனிங் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம்.
ஜஸ்ட் பிளாங்க் என்ன பண்ணுறோம், அந்த இயேசு கிறிஸ்து வரும் போது அவர் என்னென்ன வேலை செய்யறார் இந்த வசனத்தை என்ன பண்ணுங்க தெரியுங்களா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க கலெக்ட் பண்ணுங்க. கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அப்புறம் என்ன பண்ணுங்க, ஸ்டடி பண்ணுங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் வசனத்தை எப்படி சொல்றது அப்படியே என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் டைரக்டாகவே அக்செப்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ட்ரை டு அக்செப்ட், இது இருக்கும் நமக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்புறமா ரெண்டாவது என்ன தெரிஞ்சுங்களா, இந்த அக்செப்ட் பண்றதுக்கு அப்புறமா இதுக்கு வந்துட்டு பூலோகத்துல இன்னைக்கு நடந்திருக்கிற ஒரு வேலையில எதனா சைன்ஸ் இருக்குதா என்ன பண்ணோம், நாங்க ஸ்டடி பண்ணோம். ஏனென்றால் ஃபர்ஸ்ட் நாங்க வந்து தேவனுடைய இயேசு கிறிஸ்து ஆண்டு ரூல் பண்ற பண்ணிட்டாரு சொல்லும் போது நம்மளுக்கு மைண்டுக்கு என்ன வரும், என்ன வரும் சொல்லுங்க, அந்த மாதிரி என்ன இல்ல அந்த மாதிரி தெரியல, ஒரு சைன்ஸ் இல்லையே இல்லைங்களா. இப்போ இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வந்துட்டாரே சைன்ஸ் இருக்கும், ஆனா அவர் ரூல் பண்ணிருக்காரே சைன்ஸ் எங்க இல்லைங்களா. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன தேடுறோம்னா சைன்ஸ் தான் தேடுறோம். நாங்க என்ன பண்ணுவோம் சரிங்களா, ப்ராஃபஸி ஸ்டடி பண்ணும் போதும் ஆல்வேஸ் ஸ்டடி த ப்ராஃபஸி லைக் தட் ஆர் செல்ஃப், தென் ட்ரை டு அப்ளை த ப்ராஃபஸிஸ் ஃபார் த சைன்ஸ் விச் ஆர் விசிபிள் டு அஸ் ரிசல்ட் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அவ்வளோ படிக்கணும், அதுக்கப்புறமா இதுக்கே தகுந்த மாதிரி சைன்ஸ் இருக்குதா உலகத்திலே என்ன பண்ணுவோம், அதை என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் நாங்க தேடணும் இல்லைங்களா. அப்போ தேர்ந்து போதும் அப்படி இந்த என்ன பண்ணுவோம் தான் அதை அப்ளை பண்ணும் இல்லைங்களா. அதனால ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன தெரியும்னா அந்த பிளாங்க் என்ன பண்ணும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போ ரெண்டாவது வந்துட்டு தேவைய ராஜ்யம் சொல்லும் போது கிங்டம் ஆஃப் காட், இது கிங்டம் ஆஃப் காட்ல எவ்வளோ பார்ட்ஸ் இருக்கும், எவ்வளோ டிவிஷன், எவ்வளோ வேணாம் பார்ட்ஸ் என்ன சொல்றது பாகம், எவ்வளோ பாகம் இருக்கும், எவ்வளோ பாகம் இருக்கும் தெரியாது இல்லைங்களா. அது இல்ல செவன் பார்ட்ஸ் இல்ல பாருங்க. இப்ப பைபிள்ல கிங்டம் ஆஃப் ஹெவன் கொடுத்துருக்காரு இல்லைங்களா, பரலோகத்தின் ராஜ்யம் சொல்றாரு. நீங்க அது எதுக்கு 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 எப்படி சொல்றாரு, யாரு சொல்றாரா, இயேசு கிறிஸ்து அப்புறமா சர்ச்சுக்கு சொல்றாரு இல்லைங்களா. இது ஒரு பாகம் இருக்கும், இது வந்துட்டு இன்விசிபிள் பார்ட் கரெக்டா, இது இன்விசிபிள் பார்ட் இல்லைங்களா. அப்ப விசிபிள் பார்ட் இது அது இன்விசிபிள் பார்ட் சபையா வந்துட்டு இயேசு கிறிஸ்து கூட அந்த ஒரு ஏன்னா ஒரு ஏர்மை என்ன ஏர்மை என்ன சொல்ற வானத்துல என்ன பண்றதா ஆளுக்கே செய்யறாரு, அது வந்துட்டு இன்விசிபிள் பார்ட் இல்லைங்களா. விசிபிள் பார்ட் ஆஃப் த கிங்டம் எது தெரியுங்களா, இஸ்ரேல்ல பூலோகத்திலே ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் ஆயதுக்கு அப்புறமா அங்கிருந்து இந்த ராஜ்யம் வந்துட்டு எங்க ஆகும், எல்லா உலகத்திற்கு எல்லா ராஜ்யங்களுக்கு என்ன ஆகும், ஸ்ப்ரெட் ஆகும். இதுதான் பூலோகத்தில் இருக்கிற விசிபிள் கிங்டம் இல்லைங்களா. அதனால தேவோட ராஜ்யம் சொல்லும் போதும் இந்த ரெண்டு பார்ட் பத்தி என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் யோசனை பண்ணும் இல்லைங்களா. நாங்க எடுத்தோட என்ன பண்றோம் சரிங்களா, விசிபிள் பார்ட் இஸ்ரேலே தேவோட ராஜ்யம் ஸ்தாபனை பண்றதுக்கு அப்புறமா என்னென்ன ஆகும் இதுதான் ஃபர்ஸ்ட் நமக்கு மைண்ட் பிக்சர் வரும். நாங்க என்ன விட்டுட்டு சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிரைஸ்ட் வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்னதான் எஸ்டாப்ளிஷ் பண்றதுன்னா எஸ்டாப்ளிஷ் த இன்விசிபிள் கிங்டம் ஃபர்ஸ்ட், அதுதான் வேலை செய்யறது வரும். அதுக்கப்புறமா தான் பூலோகத்தில் என்ன பண்றாரோ விசிபிள் கிங்டம் என்ன பண்றாரோ எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அதனால பாருங்க சில வசனங்கள் எனக்கு தோன்ற ஒரு வசனங்கள் நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ற பாருங்க, இப்போ குரானஜியில யாருக்கா டவுட் இருக்குதா, குரானஜிய டவுட் சரி ஓகே. இப்போ இந்த ஒரு குரானஜியில நமக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்னா முதலாவது உலகத்தில் இருக்கிற ஒரு டைம் 1656 இயர்ஸ் அது கிளியரா இருக்கும். ரெண்டாவது வந்துட்டு அந்த ஒரு ஜட பிளாசிங்க அப்ராம் கூட உடம்புக்கு சேர்ந்தார் இல்லைங்களா, அது வந்து 427 இயர்ஸ் அது என்ன இருக்கும் கிளியரா இருக்கும். அதுக்கப்புறமா அப்ராம்க்கு என்ன பண்ணாரா உடம்புக்கு சேர்ந்தார், அங்கிருந்து அந்த எக்ஸோடஸ் அப்படின்னா அந்த முதலாவது தர்மசாஸ்திரம் கொடுத்தாரு இல்லைங்களா ஃபர்ஸ்டா, அங்கே ஒரு எவ்வளவு வருஷங்கள் 430 வருஷங்கள் அது கூட என்ன இருக்கும் கிளியர் இருக்கும் இல்லை என்ன டவுட்ஸ் கிடையாது. இதுக்கப்புறமா 40 இயர்ஸ் வில்டர்னஸ், இதுக்கப்புறமா 6 இயர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த லேண்ட், இது எல்லாம் இருக்கும் ரொம்ப கிளியரா இருக்கும். இதுக்கப்புறம் வருது அந்த ஒரு பீரியட் ஆஃப் ஜட்ஜஸ் இல்லைங்களா, அந்த பீரியட் ஆஃப் ஜட்ஜஸ் எனக்கு எவ்வளோ 450 இயர்ஸ் இல்லைங்களா. இல்லை என்ன டவுட் இருக்குதான்னு பார்க்கும்போது அப்போஸ்டல் பவுல் என்ன சொல்றாங்கன்னா இது வந்துட்டு ஏறக்குரிய 450 சொல்லிட்டார். இப்போ அப்போஸ்டல் பவுல் ஏறக்குரியன்னு சொல்லும் போது அப்ராக்சிமேட் வேல்யூ சொன்னாரா, அப்ராக்சிமேட் வேல்யூ சொன்னாரா எப்படி சொல்றீங்க இல்லையா நினைட்டு, அவர் அதான் சொன்னாரேன் ஏறக்குரிய சொல்லிட்டாரு எப்படி சொல்றீங்க இல்லையா நினைட்டு. அது மேலே வசனம் அப்புறமா கீழே வசனம் படிச்சா அது என்ன சொல்றீங்க தெரியுங்களா, படிங்க ஆக்ஸ் 13 சாப்டர்
பதிமூணு அப்போஸ்தலர் பதிமூணு பதினெட்டு படிங்க பதிமூணாவது பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பதினெட்டாம் வசனம் நாற்பது வருஷ காலமாய் வனாந்தரத்தில் அவர்களை ஆதரித்து கானான் தேசத்தில் ஏழு ஜாதிகளையும் அழித்து அவர்களுடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்து பின்பு ஏறக்குறைய 450 வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார். அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரனான சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். பாத்தீங்களா, இங்க வந்துட்டு 40 வருஷம் கிளியரா கொடுத்திருக்காரு. இங்கிலீஷ்ல எங்க வருதுங்களா, இங்கிலீஷ்ல God gave King Saul who ruled for about the space of 40 years in கொடுத்திருக்காரு. அப்படி என்ன தெரியுங்களா, ஏறக்குரிய 40 வருஷங்கள் சவுல் என்ன பண்ணாரா, ரூல் பண்ணாரு. இப்ப நீங்க சொல்லுங்க, சவுல் வந்துட்டு ஏறக்குரிய 40 வருஷங்கள் ரூல் பண்ணாரா? 40 வருஷம் தான் பக்கம் என்ன பண்ணாரோ ரூல் பண்ணார். தமிழ்ல அந்த வரல, கேஜிவி பைபிள்ல கிளியரா வரும். அப்படியே இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்துல இருந்தாருங்களா, அந்த டைம் சொல்லும் போது கூட அப்போஸ்தலர் பவுல் சேம் வார்த்தை தான் யூஸ் பண்றாரு. ஏறக்குரிய 40 வருஷங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்துல என்ன பண்ணாரா இருந்தாரு. இது ஒரு கிளியர் ப்ரூஃப் என்ன தெரியுங்களா, அப்போஸ்தலர் பவுல் ஒரு பேசுற ஒரு ஸ்டைல் எப்படி இருக்கா, ஒரு பக்கா வேல்யூக்கு கூட சொல்லும் போது என்ன சொல்றாரா, ஏறக்குரியன்ட்டு சொல்றாரு. அதனால அந்த 450 வருஷத்துல எந்த டவுட் கிடையாது. இதுக்கு இன்னும் கிளியர் ப்ரூஃப் எங்க இருக்கு தெரியுங்களா, அந்த புக் ஆஃப் ஜட்ஜஸ்ல அந்த கால்குலேஷன்ஸ் என்ன பண்ணுவா கிளியராக வேணும்னு எடுத்துக்கலாம். அது வந்துட்டு இந்த சாட்ல கூட கொடுத்துருக்கோம், யாருக்கான அது தேவைப்பட்டா பிரதர்ஸ்கள் கூட தமிழ் நோட்ஸ் இருக்கும். அது வேணும்னா புறப்பட்டும் சாலமோன் இஸ்ரவேல் மேல் ராஜாவான 4 வருஷம் தீப் மாதமாகிய 2 மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தேசத்திலிருந்து புறப்பட்ட 480 வருஷத்திலும் பாத்தீங்களா, என்ன சொல்லிட்டாருன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேச விட்ட எவ்வளவு வருஷங்கள், 480 இயர்ஸ்க்கு. அப்புறமா விட்டு வந்தார். விட்டு வந்ததுக்கு அப்புறமா 40 இயர்ஸ் எங்க இருந்தார், அப்புறமா 6 இயர்ஸ் டிவிஷன்ஸ் ஆஃப் த லேண்ட் ஆஃப் கனான். சோ டோட்டல் எவ்வளவு ஆச்சு, 46. இங்க என்ன கொடுத்திருக்கா, 4th இயர் ரீன் ஆஃப் கிங் ஆஃப் சோலமன் இல்லீங்களா. சோலமனுக்கு முன்னாடி யார் இருந்தார், ராஜா தாவீத் இருந்தார் இல்லீங்களா. சோ தாவீத் எவ்வளவு வருஷங்கள், 40. இதுக்கு முன்னாடி யார் இருந்தார், ராஜா சவுல். சவுல் எவ்வளவு வருஷங்கள், 40 வருஷம். சோ 40 எவ்வளவு ஆச்சு, 80. 80 பிளஸ் 46 எவ்வளவு ஆச்சு, 126 இயர்ஸ். அப்ப சோலமோனுடைய 4 இயர்ஸ் எவ்வளவு ஆச்சு, 130. இந்த 130 என்ன பண்ண தெரியுங்களா, 480 மைனஸ் பண்ணுங்க எவ்வளவு வரும், 350. அந்த பேலன்ஸ் 350 தான் இன் பிட்வீன் பீரியட் ஆஃப் ஜட்ஜஸ் என்ன பண்றாரா, சில பேர் வந்துட்டு கன்க்ளூஷன் வராரு. ஆனா இது கரெக்டா, இது கரெக்ட் கிடையாது. ஏனென்றால் அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்றாரு, பதில் கொடுக்கிறார். அவர் என்ன சொல்லிட்டாரோ பக்கா எக்ஸாக்டா சொல்லிட்டாரு, இட் இஸ் 450 இயர்ஸ். அப்போஸ்தலர் பவுலுக்கு கத்து கொடுத்தவர் யாரு, ஜீசஸ் கிறிஸ்ட். டைரக்டா கொண்டவங்க என்ன பண்ணிருக்காரு, டீச் பண்ணிருக்காரு இல்லீங்களா. வேற அப்போஸ்தலர்ஸ்க்கு எல்லாம் எப்படி 3.5 இயர்ஸ் டீச் பண்ணாரோ, இயேசு கிறிஸ்து டைரக்டா வந்து என்ன பண்ணிருக்காரு, இவருக்கு டீச் பண்ணிருக்காரு. அப்படி இருக்கும் போது அப்போஸ்தலர் பவுல் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குதா, இல்ல. அதனால இது என்ன மிஸ்டேக் இருக்குன்னா, அந்த ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 6th சாப்டர் 1st வெர்ஸ்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் என்ன இருக்கும்,
இருக்கும். அது என்ன மிஸ்டேக் தெரியுங்களா? ஹீப்ரூல அந்த நம்பர் சொல்றதுக்கு ஒரு நியூமெரிக்கல்ஸ் கிடையாது. இப்போ இங்கிலீஷ்ல என்ன இருக்கா, ஒன்னு எழுதப்படுது, எப்படி எழுதுங்க, ஓஎன்ஏ ஒன் அப்படின்னு எழுதுங்களா, ஒரு கீட் போடுறீங்க இல்லைங்களா, அதுதான் ஒன். டூ சொல்ல போதும் இல்லைங்களா, நியூமெரிக்கல்ஸ் இருக்கும். ஆனா ஹீப்ரூல என்ன இல்ல, நியூமெரிக்கல்ஸ் இல்ல. அதனால என்ன பண்ண சரிங்களா, அந்த ஹீப்ரூ ஆல்பாபெட் இருக்க பாருங்க, ஒன்னு ஆல்பாபெட், அந்த ஆல்பாபெட் என்ன பண்றாருங்க, சப்ஸ்டிடியூட் பண்றாரு ஒரு ஆல்பாபெட். எக்ஸாம்பிள் நம்ம ரோமன் நியூமெரிக்கல்ஸ் இருக்க பாருங்க, ரோமன் நியூமெரிக்கல்ஸ்ல கூட நியூமெரிக்கல்ஸ் வேல்யூ இல்ல இல்லைங்களா. விஎன் சொல்லும் போது என்ன ரோமன்ஸ்ல, எக்ஸ் சொன்னா என்ன வேல்யூ, அதே போல இந்த ஹீப்ரூல நியூமெரிக்கல்ஸ் இருக்கும். அந்த நியூமெரிக்கல்ஸ் கணக்கு எடுக்கும் போதும் அந்த 400க்கோ 500க்கு என்ன நியூமெரிக்கல்ஸ் யூஸ் பண்றாரோ அந்த வேல்யூ, அது ரெண்டு வேல்யூக்கு என்ன இருக்கு தெரியுங்களா, சின்ன ஒரு கீட்டு தான் இருக்கும் மிஸ்டேக். அந்த பாருங்க அந்த இந்த சாட்ல போட்டு இருக்கு, அப்புறம் வேணுமா நீங்க பாக்கலாம். அந்த கிங்ஸ் ஆஃப் ஜூடா அங்க உடைக்கிற ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த இந்த ராஜா வந்து இந்த ஒரு வருஷங்கள் இவ்வளவு வருஷங்கள்ல ரூல் பண்ணாரு, அதுக்கு வந்து பைபிள் டபுள் ப்ரூஃப் இருக்கும். புக் ஆஃப் கிரானிக்கல்ஸ் அப்புறம் புக் ஆஃப் கிங்ஸ்ல கூட என்ன இருக்கும், நமக்கு ரெக்கார்டு இருக்கும். அதனால அந்த பீரியட் ஆஃப் கிங்ஸ் எடுக்கும் போதும் வெரி பீரியட் ஆஃப் கிங்ஸ் ஆஃப் ஜூடா தான் என்ன பண்ணும் எடுக்கும், அது கரெக்டா எடுத்தா என்ன வரும் நமக்கு 513 கரெக்டா வரும். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நைட்டு 70 இயர்ஸ் என்ன டெசலேஷன் கேப்டிவிட்டி கிடையாது இல்லைங்களா. எந்த நீங்க இன்டர்நெட்ல ப்ரௌஸ் பண்ணிட்டு த கேப்டிவிட்டி ஆஃப் இஸ்ரேல் அண்ட் டைப் பண்ணா என்ன வரும் சரிங்களா, 58 இயர்ஸ் தான் வரும். எந்த வெப்சைட்ல போங்க, எந்த ஒரு டேட்டா கூட என்சைக்ளோபீடியா கூட நீங்க சர்ச் பண்ணுங்க. ஆனா பைபிள் டசன் சே தட் இட் இஸ் எ பீரியட் ஆஃப் கேப்டிவிட்டி, இது ஒரு பீரியட் ஆஃப் டெசலேஷன். என்னது பீரியட் ஆஃப் டெசலேஷன், அந்த பூமி உங்களுக்கு எல்லாம் இருக்கும் ஓய்வு எடுக்கணும். ஏற்கனவே அப்படி பண்ண தேவன் இஸ்ரேலுக்கு ஜூபிலி கொடுத்தாரு, 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணும் பூமிக்கு ஜூபிலி கம்ப்ளீட் ரெஸ்ட் கொடுக்கணும். ஆனா இஸ்ரேல் என்ன பண்ணல, அந்த ஜூபிலி செலிப்ரேட் பண்ணல கம்ப்ளீட் ஆகி. அதனால தேவன் என்ன பண்ணிட்டாரு சரிங்களா, 70 வருஷங்கள் ஒரே வாட்டி என்ன பண்ணிட்டாரு அவருக்கு, அவருக்கு கொடுத்துட்டாரு. அதனால அந்த 70 வருஷத்துக்கு அப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் இயர் ரீன் ஆஃப் கிங் ஆஃப் சைரஸ், அது ஹிஸ்டரியில் பார்க்கும்போது நம்ம கரெக்டாக இருக்கோம், 536 BC. அங்கே கல்வெண்ட் சொல்றா கரெக்டாக நமக்கு என்ன வரும், இயேசு கிறிஸ்து முதலாம் வரைக்கும் இருக்கும், 4128 தான் வரும். இன்னும் 2 இயர் டிஃபரன்ஸோ நமக்கு என்ன தெரியும், அந்த ஆதாம் பண்ணிட்டு சிஸ்டம் பண்ண போது தேவன் எந்த நாள் சிஸ்டம் பண்ணாரா, 6வது நாள் தான் என்ன பண்ணாரா சிஸ்டி பண்ணாரா, 7வது நாள் அவர் என்ன பண்ணாரா எப்போ பாவாசம் தரா அப்போ என்ன ஆச்சு, 7வது நாள் கால்குலேஷன்ஸ் எடுத்து சொல்லுங்க. அதனால 1874 நமக்கு என்ன வரும் கிளியராக வரும், 6000 சொல்லுங்க. ஆமா
அதனாலே பைபிள் இப்ப பாருங்க உலகத்துல ரெண்டு கேலண்டர் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு லூனார் கேலண்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப நாங்க யூஸ் பண்ற கேலண்டர் வந்துட்டு சோலார் கேலண்டர். ஆனா பைபிள் கேலண்டர் என்ன தெரியுங்களா? ரெண்டு கிடையாது. பைபிள் கேலண்டர் டிஃபரெண்ட் கேலண்டர். ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு நாள் இருக்கும்? தேவன் இப்படி பர்டிகுலர் வச்சிருக்காரு தெரியுங்களா? இது கரெக்டாக உலகத்தில் இருக்க கேலண்டர் மேட்ச் ஆகும். அதனால தேவன் என்ன பண்ணிருக்காரு, அந்த டிஃபரன்ஸ் வரும் நல்லா தெரியும். அதனால கரெக்டாக 360 இயர்ஸ் ஒரு வருஷத்துக்கு இருக்கும். அது வந்துட்டு லூனாருக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகணும், சோலாருக்கும் கூட மேட்ச் ஆகணும். தேவன் இப்படி உலகத்தில் ஓவர் ரூல் பண்ணியிருக்காரு. அதனால அந்த டிஃபரன்ஸே வருது இல்லையா உங்களுக்கு? அந்த ஒரு கணக்கு எடுத்தா அந்த டிஃபரன்ஸே வருது இல்லையா? அது வருது இல்லை. 365 டேஸ் இருக்கும். லூனார் கேலண்டர் 354 அந்த 2/3 டே இருக்கும். ஆனா பிப்ளிக்கல் கேலண்டர் டிஃபரெண்ட். இதோ கிடையாது, இதோ கிடையாது, நடுவில் இருக்கும். கரெக்டாக 360 இயர்ஸ், 360 டேஸ் இன் இயர். அதனால அந்த டிஃபரன்ஸ் வருதில்லை உங்களுக்கு? அது வருதில்லை. அதனால இந்த ஒரு கால்குலேஷன் என்ன, கரெக்டாக 1874 அந்த 6000 இயர்ஸ் என்ன ஆச்சு, என்ன ஆச்சு? ஸோ இது எல்லாம் நம்புறீங்களா? 6000 இயர்ஸ் வந்துட்டு 1874 எண்ட் ஆயிடுச்சுன்னு நம்புறீங்களா? அப்புறமா ஒரு வருஷம் அவருக்கு என்ன கொடுக்கணும், லீவ் கொடுக்கணும். 24:5 ஒருவன் ஒரு பெண்ணை புதிதாக விவாதம் பண்ணியிருந்தால் அவன் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம், அவன் மேல் யாதொரு வேலையும் சுமத்த வேண்டாம். அவன் ஒரு வருஷ பரியந்தம் தன் வீட்டில் தன் இஷ்டப்படி இருந்து தான் விவாகம் பண்ணின ஸ்திரீயை சந்தோஷப்படுத்துவானான். அவன் வந்துட்டு யுத்தத்துக்கு போகக்கூடாது, ஒரு வருஷம் லீவு இருக்கும். அப்படின்னா தேவன் ஆதாம் அப்புறமா அவளுக்கே கல்யாணம் பண்ணார். அப்படியே தேவன் ஒரு வருஷம் லீவு குடுத்துக்க மாட்டாரா? குடுத்துக்க மாட்டாரா? தேவன் கண்டிப்பா என்ன பண்ணிருக்கோம், ஒரு வருஷம் லீவ் கொடுத்துருக்கோம். அதனால ஒன்று வருஷம் வந்துச்சு. இன்னொரு எப்படி, இன்னொரு எப்படி தெரியுங்களா? தேவன் வந்துட்டு அவங்களை எப்போ எப்படி எந்த சமயத்தில் சிருஷ்டி பண்ணார் அப்படிங்க, ஆதிகாரம் 2:2, ஜெனிசிஸ் 2nd chapter 19th verse. ஆதியாகமம் 2:19. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். பாருங்க, ஆதாம் இடத்துல என்ன பண்ணாரா, எல்லா மிருகத்தை அப்புறமா எல்லா ஒரு பேர்ட்ஸ் ஆஃப் ஏர்ல என்ன பண்ணாரா, கொண்டு வந்தார். அப்புறமா அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. இவர் என்ன பண்ணாரா, பேரிட்டார் இல்லைங்களா? எப்படி பேர் வச்சார் ஆதாம்? சும்மா அப்படியே டைகர், சும்மா அப்படியே லயன் என்று வச்சுட்டாங்களா? இவர் என்ன பண்ணிருக்கா தெரியுங்களா, ஒரு வருஷத்து கம்ப்ளீட்டாவே அந்த அனிமல் பிஹேவியர் என்ன பண்ணிருக்காரா, ஸ்டடி பண்ணிருக்காரு. ஏன்னா சில ஒரு அனிமல்ஸ் வந்து சீசனல் அனிமல்ஸா இருக்கும் இல்லைங்களா? இமிகிரேஷன் வரும் பேர்ட்ஸ் எஸ்பெஷலி இல்லைங்களா? அந்த டைம்ல அந்த பேர்ட்ஸோட பிஹேவியர் பார்த்து ஆதாம் என்ன பண்ணிருக்காரா, எல்லா டைம் கரெக்டாக அந்த ஒரு நேம் வச்சிருக்காரு. இன்னைக்கு கூட சயின்ஸ்ல பார்க்கும் போது பைனாமன் கிளேச்சர் ஆயிட்டு ஒரு சயின்டிபிக் நேம் இருக்கும் இல்லைங்களா? ஹியூமன் பீயிங்ஸ்க்கு என்ன தெரியுங்களா சயின்டிபிக் நேம், ஹோமோ சேபியன்ஸ். ஹோமோ சேபியன்ஸ் ரெண்டு நேம், அது ரெண்டு சேர்ந்து தான் என்ன வரும், ஹியூமன் பீயிங்ஸ் வரும். இந்த மாதிரி சயின்டிபிக் இன்னைக்கு சயின்ஸ் சொல்றாரு. ஆனா ஆதாம் வந்துட்டு ஈடன் தோட்டத்துல இருக்கும் போது ஒரு வருஷம் கம்ப்ளீட்டா என்ன பண்ணிருக்காரா, ஒரு வருஷம் தான் எல்லா சிங்கிள்ஸ் வந்துடும் இல்லைங்களா? சோ அதனால என்ன அனிமல்ஸ் தான் வந்துடும், இந்த அவர் டைம்ல வந்துடும். அந்த டைம்ல கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாரா, ஒரு இயர்ல எல்லா அப்சர்வேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணிருக்காரு, ஒரு சூட்டபிள் நேம் என்ன பண்ணிருக்காரா கொடுத்திருக்காரு. இதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு, கண்டிப்பா பண்ணுங்க இருங்க. இப்படி ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் இல்ல 20th verse திரும்ப பிடிங்க, 20 அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணாதீங்களா, ஏற்ற துணை இல்ல. ஏன் இந்த மாதிரி வசனம் அந்த டைம்ல கொடுத்திருக்கார், ஒரு வருஷம் பிஹேவியர் அப்சர்வ் பண்ணும் போது இவர் என்ன அப்சர்வ் பண்ணிருக்க தெரியுங்களா, எல்லா அனிமல்ஸ் என்ன இருக்கும், ஒரு ஜோடி இருக்கும்,
இல்லையா, அதெல்லாம் பார்க்கும் போது அந்த ஃபீலிங் என்ன ஒண்ணு இருக்கு விடுங்க, நமக்கு ஒரு நல்ல துணி இல்லையா என்ன பண்ணிருக்கு ஒரு ஃபீலிங் வந்திருக்கும் இல்லைங்களா. அதுக்கு அதுக்கப்புறம் தான் தேவன் என்ன பண்ணிருக்காரு கரெக்டாக, அந்த டைம் வரும் போதும் கரெக்டாக என்ன பண்ணிருக்காரு தேவன் அவளை சுத்தி பண்ணிருக்க. இதால இந்த ஒரு ப்ரூஃப்ல என்ன சொன்னா, அந்த ஆதாம் வந்து ஈடன் தோட்டத்துல 2 வருஷம் இருந்தார். இதுக்கப்புறமா தான் என்ன பண்ணிருக்கோம் போட்டுல, சோ ஈடன் தோட்டத்துல அவர் வெளியில வந்திருக்கு. இதுதான் ஒரு ஒரு வருஷம் ஒரு சைக்கிள். அப்ப ஒரு சைக்கிள் ஃபுல்லா வாட்ச் பண்ணா தான் எப்பப்ப என்னென்ன டெம்பரேச்சர் இருக்கு, எப்பப்ப என்னென்ன அனிமல்ஸ் வருது. சில பீரியட்ல ஒரு சில அனிமல்ஸ் இருக்காது, அப்ப ஒரு பே வைக்காம விட்டுருப்பார். அப்ப அது வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்ப சீசன் இல்லாட்டி கூட அது வந்து மனுஷனை படிக்கிற சொல்லுங்க. ஆதியாகமம் 1:14 படி, 1:14 ஆதியாகமம் 1:14. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதா, வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்காகவும் இருக்க கடவுது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கே. சோ மேபி அதோட எஃபெக்ட் வேணா இல்லாம இருந்திருக்கலாம், ஒழிய அந்த சேஞ்சஸ் நடந்துட்டே இருக்கு. மேபி பூமிக்கு அந்த எஃபெக்ட் வரல, ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் வந்துன்னு சொல்லலாம். பட் இந்த சீசனல்ல அஃபெக்ட் ஆகாம சில அனிமல்ஸ் பிறந்து வாழ்ந்திருக்கலாம். அது அவைகளை சரி பண்றது என்ன சொல்றதுனா, ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது 1 இயர், 1 இயர்ல எல்லாத்தினுடைய புல் இதையும் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது சொல்றது. சொல்றது நம்முடைய கால கணக்கு 1 வருஷம் முடியும். அப்படி இல்ல, அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நாள்ங்கிறது 1000 வருஷங்கிறது ஆதாம் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் சொல்றாரு. அப்படி இல்ல, அதாவது நமக்கு வந்து அந்த 1000 வருஷம் 1000 வருஷம் இருக்கிறது ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்கு. அது என்ன, 1 நாள்ங்கிறது 1000 வருஷம் 1 நாள்ங்கிறது 1000 வருஷம் முடிங்கிறது. அது வந்து கடவுள் வந்து அவருக்கும் நமக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். அவர் 1000 வருஷம், அதாவது நாம 1000 வருஷம் செய்யற வேலையை 1 நாள் செஞ்சிருவார். மனுஷனுடைய கெப்பாசிட்டிக்கும் கடவுளுடைய கெப்பாசிட்டி இருக்கிற டிஃபரன்ஸ். சோ இட் இஸ் ஸ்டைல், அது 1000 வருஷம் அப்படிங்கிறது. அவர் 1 நாள் சொல்லிட்டாருன்னா அது 1000 வருஷம் அப்படிங்கிறது அப்படி எடுத்துக்கலாம் நம்ம. அந்த பர்பஸ் கூட ஆதாம் முன்னாடி கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பேசும்போது அநேகம் பேர் வந்து நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னா, ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த புரிய வச்சிருக்க ஒரு கருத்து சொல்றதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா நம்ம என்ன பண்றோம், உதாரணத்தை மட்டும் எடுத்துக்கிறது, அந்த கருத்தை விட்டுறது. இது வந்து சாதாரண உலக ஜனங்கள் தான் இப்படி பண்ணுவாங்க. இப்ப நம்ம அப்படி செய்யக்கூடாது. உபாரணத்துக்கு கூட சொன்னார், அந்த 1000 மனுஷங்கிறது ஒரு அவருடைய ஸ்டைல் தானே, அவர் சொல்ற கான்செப்ட் வேற என்ன பாத்தீங்க, ஸ்டைலிங் நீங்களே சொல்லிட்டீங்க. சோ இனிமேல் 1000 வருஷம் ஒரு ஸ்டைல் தான் அப்படின்னா அப்படி எடுத்துக்கூடாது.
அவர் சொன்ன கான்செப்ட் என்னன்னா, ஒரு ரீசன், அதாவது பைபிளை பத்தி படிக்கும்போது லெட் அஸ் ரீசன் டுகெதர் அப்படிங்கிறார். வழக்காடுவோம், வாழும் அதாவது ரீசன் பண்ணும் இந்த விஷயத்துக்கு என்ன காரணத்தினால இப்படி நடந்திருக்கு. உதாரணத்துக்கு உதாவாகிய தேவனுக்கு ஒரு நாள்ங்கிறது 7000 வருஷம் பைபிள்ல எங்கேயுமே வசனம் இல்லை. எதை வச்சு சொல்றோம், எதை வச்சு சொல்றோம், கடைசி 7000 வருஷம் எல்லாம் கம்ப்ளீட்டா இயேசு கிறிஸ்து கையில் அவர் ஒப்பு கொடுத்து இந்த காரியம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தான் சொல்றோம். 7000 புதாவாகிய தேவனுக்கு ஒரு நாள்ங்கிறது 7000 வருஷம் அப்படின்னு வசனம் எங்கேயும் கிடையாது. ஆனா அந்த மாதிரி இருக்கு, பைபிள் ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு, நிறைய தீர்க்க தரிசனங்கள் நேரடியாக நமக்கு சொல்லவே இல்லையே. நாம வந்து அந்த வசனங்களின் அடிப்படையில புரிஞ்சு அவருடைய அதாவது அவருடைய மைண்ட் என்னங்கிறது தெரியறதுக்காக இந்த பிராக்டிஸ், இது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே இல்லை. அவருடைய மைண்டை புரிஞ்சுக்கிறது தான் இந்த பிராக்டிஸ் பண்றோம். இல்லைன்னா மூல மைண்ட் இருந்துச்சுன்னா நேரடியாக அப்படியே ஒரு வசனத்தை கொடுத்து இவ்வளவு காலக்கணக்கில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, இவ்வளவு காரியங்கள் சொல்லணுங்கிற ஒரே வாரத்தில் முடிச்சு போயிடலாம். நீ ரட்சிப்பு ஆரம்பிக்கும் பாருங்க, இயேசுக்கு வந்துட்டாருன்னா ரட்சிப்பு ஆரம்பிச்சுட்டு உங்க வேலை முடிச்சு போட்டு போயிட்டு இருக்கலாம். அதுக்கு 33000 வசனம் தேவையில்லை, இவ்வளவு காலக்கணக்கிலும் தேவையில்லை. அப்ப ஏன் தேவன் கொடுக்குறா, அப்ப அதுக்கு ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு இல்லையா. நாம அந்த பர்பஸை ஆராய்வதற்கு பதிலா அந்த பர்பஸ்க்குள் இருக்கிற நெல்லு சூழ்நிலைக்கிறோம். ஆராய்ச்சிட்டு இருக்கும் போது நிறைய இடத்துல என்ன பண்றோம், மிஸ்டேக் பண்றோம். இப்ப அவர் சொல்லக்கூடிய கான்செப்ட் என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படின்னா இந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்கு. இப்ப அவர் பார்த்து அவர் பாரு வாய்ப்பு கொடுத்தனா நீங்க வந்து அதுக்கு வசனம் இருக்கா, வசனம் நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொன்னா அது சரியா இருக்குமா, சரியா இருக்கா, சரி ஏதோ கருத்து சொல்லுவாரு. நாம வந்து பைபிளை பொறுத்த வரைக்கும் நாங்க மூத்த சோழர் கிருபாவத்தெல்லாம் நாங்க ரொம்ப அப்ரிசியேட் பண்ணோம். இந்த விஷயத்துல அவர்லாம் நல்லா படிச்சிருந்தா கூட சில விஷயங்கள் என்ன பண்ணுவார்னா நம்ம சொன்னா கரெக்ட், இது ஒரு மாதிரி கரெக்டா வருது. ஏன் காரணம் என்ன, வேத வசனத்தை பொறுத்த வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் யாராவது வசனத்தின் அடிப்படையில் சொன்னா அதுக்கு கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். ஏன்னா யார் இருக்கு, தேவனுடைய வசனம், இதுக்கு ஆப்போசிட்டாவோ அல்லது நம்முடைய ஓன் கருத்து இன்டர்பிரிட்டேஷன் என்ன பண்ண முடியாது, நம்ம கொடுக்க முடியாது. அதனால அவர் சொல்லக்கூடிய எனக்கு உண்மையான ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்ச ஒரு விஷயமா இருந்தா கூட இப்ப அதை சொல்றது புதுமையாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது. அதுக்காக நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவர் வந்து வலியுறுத்தல, ரெண்டு வருஷமா அப்படின்னு வலியுறுத்தல. ஆனா என்ன இப்ப இருக்குதுங்கிற நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்குது, நீ முடிச்சுங்க அவர் இருக்கலாம். இல்ல இன்னொரு முடிச்சிருக்க போறோம்னா இப்ப 1000 இயர்ஸ் பத்தி சில ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்கறது விரும்புறேன். முதலாவது வந்துட்டு ரெவலேஷன் 19:12 வெளிப்படுத்தினர் 19:12 அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன, அவருக்கே என்று வேறொருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. பாருங்க இயேசு கிறிஸ்து தலைமையில என்ன இருக்கிறா, கிரீடம் இருக்கும், எவ்வளவு கிரீடம் இருக்கும், அநேக கிரீடர்கள் செய்தார். அப்படின்னு என்ன இயேசு கிறிஸ்துக்கு வேலை இல்லையா, ரெண்டாம் வருகை வரும் போது இவ்வளவு கிரீடர்கள் வச்சுட்டு வருவாங்களா, கிரீட்டம் என்ன மீனிங், அதிகாரம் இல்லைங்களா, அரசாட்சி இல்லைங்களா, அதான் கிரவுன் மீன்ஸ் ரூலிங் கெப்பாசிட்டி இல்லைங்களா, ரூலிங் அத்தாரிட்டி இல்லைங்களா. அப்ப ஏழு கிறிஸ்து எந்த வரைக்கும் வரும் போதும் எவ்வளவு கிரீட்டர்கள் வச்சிருக்கான்னு சொல்லுவாங்க, நிறையோ கிரீட்டர்கள் இருக்கான்னு சொன்னார் இல்லைங்களா. இன்னைக்கு கூட நிறைய பேர் இந்த மாதிரி கிரீட்டர்கள் போடுறாரு சரிங்களா. இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற பேர் என்ன தெரியுங்களா, கிரீட்ட வரைக்கும் யாரும் கூப்பிடுறது இல்லை. இன்னைக்கு என்ன சொல்றாரு தெரியுங்களா, டோபின்னு சொல்றாரு. ஏன்னா தமிழ் அப்படின்னா இருக்கிற ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் எந்த ஒரு இதுல டோபி போடுறாரு, எந்த மாதிரி ஒரு டோபி போடுறாரு, என்ன கலர் இருக்கா இல்லீங்களா. அப்ப ஒரு டிராபிக் போலீஸ் அவர் என்ன போடுறாரு இல்லீங்களா, அப்புறம் டிஃபரன்ஸ் இருக்கும் ஆனா கூட டோபி தான் இல்லீங்களா. அதே போல மிலிட்டரி ஆபீசர் என்ன பண்றாரு இல்லீங்களா, அவரோட டோபி போடுறாரு. அந்த டோபி அந்த டோபி பார்த்த உடனே நமக்கு என்ன வரும், இஸ் எ மிலிட்டரி ஆபீசர், இஸ் எ டிராபிக் போலீஸ்மேன், இஸ் ஆர்டினரி போலீஸ்மேன், நமக்கு என்ன வரும் அந்த ஐடென்டிபிகேஷன். அப்படிதான் இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வரைக்கும் அநேக டோபிகள் வச்சுட்டு வராருன்னா அந்த கிரீட்டங்கள் வச்சுட்டு வராரு என்னன்னு தெரியுங்களா. அநேக ஆபீசர்ஸ்கள் அவர் ரெண்டாவது வரைக்கும் வரும் போது ஒரே வாட்டில நிறைய வேலைகள் என்ன பண்றாரு அவரும் செய்யறாரு, ரொம்ப வேலைகள் செய்யறாரு ஒரே வாட்டி என்ன பண்றாரு என்ன வரைக்கும் செய்யறாரு. அந்த பிக்சர் தான் என்ன பண்ணிருக்காரு காமிச்சிருக்காரு. இப்ப எவ்வளவு பாயிண்ட் சொன்னா
இதெல்லாம் என்ன தெரியுங்களா, இயேசு கிறிஸ்து ரெண்டாவதிகளே பூலோகத்தில் நிற்கும் போதும் அவர் என்னென்ன கரைகள் செய்யறாரு, ஒரே வாட்டி என்ன பண்றாரு செய்யறாரு. இன்னொரு வருஷம் அப்படிங்க, அவர் என்ன செய்யறாரு, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரெவலேஷன் 14th சாப்டர்ல 14th வர்ஸ் படிங்க. வெளிப்படுத்துற 14th அதிகாரம் 14th வசனம். பின்பு நான் பார்த்த போது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரன் கொப்பானவராய் தமது சிரசின் மேல் பொன் கிரீடத்தையும் இங்கே கூட என்ன இருக்கா, ஒரு கிரீட்டத்தை வச்சிருக்கார். கீட்டை வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றது, கையில என்ன வச்சிருக்காரு, கருக்குள்ள அறிவாளியம் உடைய ஒருவர் உட்கார்ந்து. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி வராரு, கையில என்ன வச்சுட்டு வர்றாரா, ஒரே வாட்டி செய்யறாருங்களா, இந்த வேலை செய்ததுக்கு அப்புறமா இந்த வேலை செய்யறாரு எங்க இல்ல, ஒரே வாட்டி என்ன பண்றாருங்களா, இந்த பவர் இந்த இடத்துல எக்ஸசைஸ் பண்ணி இருக்கும் போது இன்னொரு இடத்துல என்ன பண்றாரு, இந்த ஒரு பவர் எக்ஸசைஸ் பண்ணி இருப்பாரு. இந்த வேலைதான் என்ன சொல்றது, அதனால இயேசு கிறிஸ்து வந்தவுடனே ஃபர்ஸ்ட் செய்கிற வேலை என்ன தெரியுங்களா, எனக்கு இருக்கிற ஒரு சில பிக்சர்ஸ் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பிக்சர் என்ன தெரியுங்களா, இயேசு கிறிஸ்து வந்து ஃபர்ஸ்ட் சாத்தான் என்ன பண்றாரா, இப்ப 6000 இயர்ஸ் ஆயிடுச்சு, இப்ப இயேசு கிறிஸ்து செகண்ட் பிரசன்ஸ்ல இருக்கிற, ஆனா இயேசு கிறிஸ்து 1000 இயர்ஸ் என்ன இருக்கு, இப்ப என்ன இருக்கும், ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஆமா இல்லைங்களா, ஸ்டார்ட் ஆலைனாக்கா that means that you don't believe the chronology illingla chronology nalla irukku ungalku kaala karakku vandu vayama vachi parichidukkum bodhu ipo nama solran yesu christu ku pinnadi kipi 2011 appo nama kaala kanakku mayama vachi 1874 la yesu christu second coming vandirchu and 6000 year mudichiruchuna இப்ப நம்ம எதுக்குள்ளதான் இருக்கிறது அர்த்தம். அப்ப இன்னொரு 1000 இயர்ஸ் வரல அப்படின்னு சொன்னா நம்ம எந்த காலக்கணக்கையும் பைபிள சொன்னதை பிலீவ் பண்ணலன்னு அர்த்தம் அப்படின்னு அவர் சொல்றார். நான் சொல்லியா இதோட மீனிங் என்ன தெரியுங்களா, காலக்கணக்கு பிலீவ் பண்றது இல்ல எனக்கா, வி டோன்ட் பிலீவ் இன் ஆன்டி கிரைஸ்ட் ஆல்சோ இல்லைங்களா, ஆன்டி கிரைஸ்ட் பிலீவ் பண்றோம் இல்லைங்களா, அது பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எண்ட் ஆயிடுச்சுனாக்க என்ன இருக்கும் அப்படின்னா அந்த கால கணக்கு என்ன இருக்கும், கரெக்டா இருக்கும். ஏனென்றால் டேனியல் 12 சாப்டர்ல என்ன வரும், 1260 டேஸ் கூட கொடுப்பார், அப்புறமா 1290 டேஸ் கூட என்ன பண்றா கொடுப்பார். பாருங்க ஹிஸ்டரி எவ்வளவு சூப்பரா மாட்டோ, தேவன் வில்லியம் மில்லர் மூவ்மெண்ட் எப்படி ரூல் பண்ணிருக்காரு பாருங்க, 1844 கரெக்டா வந்திருக்காரு, 1844ல எக்ஸெப்ட் பண்ணாரு. ஆனா இயேசு கிறிஸ்து எப்பதான் வந்தாரா, 1874ல வந்தாரு, 30 இயர்ஸ் கேப் தெரியுங்களா, இது கரெக்டா பாருங்க முதலாம் வரைகள் இருக்கிற 30 இயர்ஸ் கேப் என்ன பண்றோம், கரெக்டா சிக்னிஃபை பண்றோம். இயேசு கிறிஸ்து பொறுக்கும் போது என்ன பண்ணிட்டாரு, அந்த டைம்ல மசியாரு எக்ஸ்பெக்ட் பண்ணாரு. ஆனா இயேசு கிறிஸ்து எப்போ மசியா மாதிரி வந்தார், 30 இயர்ஸ் அப்புறமா கரெக்டா அந்த அதான் அதே பிரகாரமாக 1844ல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, இவர் எக்ஸ்பெக்டேஷன் பிரகாரமாக வரல, கரெக்டா எப்பதான் வந்தார், 1874. அப்படியேனா குரானது பக்கா இருக்கும், அப்படியேனா இயேசு கிறிஸ்து அரசாட்சி என்ன இருக்கும், ஸ்டார்ட் ஆயிருக்கும் இல்லைங்களா. ஸ்டார்ட் ஆகும் போது செய்யற முதல் வேலை ரெவலேஷன் 20th சாப்டர் 1st வர்ஸ்ல படிச்சுட்டு வாங்க. வெளிப்படுத்தல 20:1 ஒரு தூதன் பாதாளத்தின் திருவுகுலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையில பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். சரிங்க, ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியும் தன் கையில பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். இந்த தூதன் யாருன்னா நம்ம நல்லா தெரியும், யார் இதான், ஏசு கிறிஸ்து எங்க நீங்க வந்தார், பரலோகத்திலிருந்து வந்தார். அந்த வசனத்தை நோட் பண்ணிக்கணும், பரலோகத்திலிருந்து வந்தார். திரும்ப எடுத்து சொல்றாரு, இன்னொரு இன்சிடென்ட்ல தேவை இல்லைங்களா, ஏன்னா பரலோகத்திலே வந்தார். அவர் தேவை என்ன இருக்கிறது, பாதாளத்தின் திறவுகோல் அப்புறமா பெரிய சங்கிலி, ஏன் ரெண்டு எடுத்து வந்தோம். இப்போ சாத்தான எங்கடா போடணும், அல்டிமேட் சாத்தான் எங்க போடணும், அதுதான் தேவனுடைய மோட்டி. ஆனா ஒரு கையில் என்ன சொல்றாரு, ஏன் செங்கில் எடுத்துக்கணும், அதான் இல்லைங்களா, ஒரே மட்டும் போடலாமே, ஏன் ரெண்டு எடுத்து வர்றாரு. நெக்ஸ்ட் வசனம் அப்படிங்க, பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட
பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை ஆயிரம் வருஷம் அளவும் கட்டி வைத்து பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்களா கிரைஸ்ட் பவுண்டிங் பர் பீடம் அந்த செங்கிலை எடுத்துட்டு என்ன பண்றாரு கட்டு போடுறாரு இல்லீங்களா இதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன தெரியுங்களா அப்படிங்கிறப்பா அந்த ஆயிரம் வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காத குடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி எடுத்து பாதாளத்துல தள்ளி எடுத்து எதுக்காக தள்ளினாலும் பாதாளத்துல இன்னும் ஜனங்கள் என்ன பண்றது அப்படியா பாதாளத்துல போடுகிற இன்டென்ஷன் இன்னும் ஜனங்கள் என்ன பண்றதுரா மோசம் போக்கூடாது அப்படி என்ன தெரியுங்களா பாத்தாளத்துக்குள்ளிட்டுக்கா அப்படியானா தேவ தூதருடைய மூவ்மெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காரா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காரு அவர் கம்ப்ளீட்டாக தேவனை சுத்தத்தை இல்லாத தேவனை பர்மிஷன் இல்லாத எதுவுமே செய்யறதுக்கு என்ன இருக்கார் வாய்ப்புல அப்படியே சாத்தான் என்ன சொல்றப்பா கட்டு போட்டார்னா இவ்வளவு நாள் கொடுத்த ஒரு லிபர்ட்டிஸ் இன்னைக்கு முன்னாடி என்ன இருக்கிறதுல இருக்க லிபர்ட்டிஸ் இருக்கிறதுல இது பீரியட் வந்து கம்ப்ளீட் ஆகுது சேசு கிறிஸ்து ரெண்டாவது வந்தோடனே இந்த வேலை என்ன பண்ணிட்டாரு ஃபர்ஸ்டோ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஏன்றால் இந்த வேலை ஸ்டார்ட் பண்ணாது உலகத்திலே வந்துட்டு அவர் ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்றதுக்கு சான்ஸே கிடையாது மேத்யூ 12:29 படிங்கப்போம் மேத்யூ 12:29 பன்னிரெண்டாம் அதிகாரம் 29 வசனம் அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள்ள ஒருவன் புகுந்து அவன் உடமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும் அப்படின்னா என்ன பண்ணுவார் கட்டுப்படுறோம் அப்படின்னா வந்திருக்காரா என்ன பண்ணிருக்கீங்க கட்டம் போட்டு இல்லைங்களா அதனால உலகத்துல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கா தெரியுங்களா சாத்தானே என்ன பண்ணாரா கட்டு போட்டாரு ஆனா அவர் வந்து என்ன எங்க போடல பாட்டம் பாட்டம் ஸ்பிட்ல என்ன பண்ணல போடல தமிழ் என்ன கொடுத்துருக்கா பாட்டாலாம் கொடுத்துருக்காங்களா இங்கிலீஷ்ல என்ன கொடுத்துருக்கா தெரியுங்களா பாட்டம் லெஸ் பிட் என்ன மீனிங் தெரியுங்களா பிட்டு என்ன குழி ஒரு குழி இல்லைங்களா ஒரு 10 அடி குழி இருக்க பாருங்க பத்தடி குழிக்குள்ள யாராவது விழுந்துட்டா விழ மேலே வர முடியுமா தூக்கிடலாம் தூக்கிடலாம் இல்லீங்களா பிரதர் அவரே வர முடியாது இல்லீங்களா அவரே வரதுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கும் யார ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ஹெல்ப் பண்ணிட்டு தூக்கணும் சரி 20 அடி பாத்தாளத்துக்குள்ள போனா 50 அடிக்குள்ள போனா அப்படினா பாட்டம்லெஸ் பிட் என்ன பாட்டமே கிடையாது இல்லீங்களா ஒரு வாட்டி உள்ள போட்டானாக்கா திரும்பி வர்றதுக்கு என்ன இல்ல அப்படி வருதுன்னா என்ன வேணும் இருக்க யாரோ ஒருத்தர் என்ன பண்ணும் உதவி செய்யணும் அப்படின்னு தெரியுங்களா இது யார் தான் செய்யறாருன்னா ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறமா தேவன் தான் திரும்பி என்ன பண்ணும் சாத்தானே அங்க வரைக்கும் சாத்தான் வருதுக்கு சான்ஸ் இல்லையிட்டு அந்த பீரியட் ஸ்டார்ட் ஆகுது நினைச்சுக்கோங்க கரெக்டா நினைச்சுக்கோங்க அந்த பீரியட் என்ன இல்லையா இப்ப சாத்தான் கட்டி போட்டிருக்காரு ஆனா அந்த அந்த ஒரு பாட்டம் ஸ்பிட்ல என்ன பண்ணல போடல ஏன் தெரியுங்களா ஃபர்ஸ்ட் ரீசன் பண்ணிட்டு இயேசு கிறிஸ்து ரெண்டாம் வரிகள் வரும் போது பூலோகத்துல சபை ஊரடு இருக்கும் சபை ஊரடி இருக்கும் போதும் அவருக்கு சோதனை வரணும் அவருக்கு டெஸ்டா வரும் இல்லைங்களா அப்படி இருக்கும் போது சாத்தான கட்டி போட்டா என்ன என்ன டெஸ்டோ இல்லைங்களா இயேசு கிறிஸ்து ரெண்டா வரைக்கும் பூலோகத்துல சபை இருக்குமா இல்லையா டவுட்டா அப்படி அப்படி இல்லைனாக்கா இயேசு கிறிஸ்து ரெவலேஷன் 3:20-21 என்ன சொல்றாரு இப்போ நான் என்ன பண்றேன் வாசல்படி கட்டிக்கிறேன் யார் திருக்கிறாரோ என்ன பண்ற வந்து ஏன் சாப்பாடு கொடுத்தோம் இயேசு கிறிஸ்து வந்தோடனே சபை போயிட்டு இருந்தா ஏன் சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னு நினைத்தீங்களா ஒரு பீரியட் இருக்கும் பூலோகத்துல சபை வரும் போது இயேசு கிறிஸ்து வரும் போதோ பூலோகத்துல சபை என்ன இருக்கும் ஊரடை இருக்கும் அவருக்கு மீட்டிங் டியூ சீசன் என்ன பண்றதா கொடுப்பார் அதோட டைம் இருக்கும் இல்லைங்களா 7வது ஒரு தூதன் எக்கல ஊரும் போதோ இமேட்டா என்ன ஆகுதுல சபை எல்லா சபை குளோரிஃபை ஆகுதுல இல்லைங்களா ஃபர்ஸ்ட் தெசலோனியன்ஸ் 4:16 அப்புறம் 17 என்ன சொல்றா 16 என்ன சொல்றதா இயேசு கிறிஸ்து வந்துட்டார் அப்புறமா ஸ்லீப்பிங் சேஞ்ச் ஆயிடுச்சு ரிசரக்ஷன் ஆயிடுச்சு ஆனா ஊரடை இருக்கிற நாம் என்னவோ ஒருத்தருத்தராக அந்த ஓட்டத்தை முடிஞ்சதுக்கு அப்புறமா இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்றோம் ஸ்லோவ ஜாயின் பண்றோம் எங்க இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி அரசாட்சி செஞ்சு இருக்காரு அந்த அரசாட்சிக்கு என்ன பண்றோம் ஸ்லோவ ஜாயின் பண்றோம் இல்லைங்களா அதனால ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வந்து என்ன பண்ண சரிங்களா சாத்தான் என்ன பண்ணாரு இப்போ கம்ப்ளீட்டாக கட்டோ போட்டார் பைபிள் என்ன வருஷம் படிங்க லூக் 13:16 படிங்க 13வது அதிகாரம்
பதினாறாம் வசனம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமார்த்தி ஆகிய இவளை பாருங்க, சாத்தான் என்ன பண்ண 18 வருஷமாக கட்டி இருந்த இப்படியே These are the fiery judgments of the Lord Almighty. இல்லீங்களா, அந்த ஒரு காரணத்தால பூலோகத்துல வரும் இல்ல வரும் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் ஜட்மெண்ட் எல்லாம் வந்து இருக்கும் இல்லீங்களா. ஆனா அதுக்கு சாத்தான் இல்ல, சாத்தான் என்ன வேலை செய்யறீங்களா படிங்க, மேத்யூ 12 சாப்டர். சாத்தான கட்டும் போதும் அவர் என்ன செய்யறா, மேத்யூ 12 சாப்டர்ல ஒரு நிமிஷம், மேத்யூ 12 சாப்டர்ல 25 அப்படிங்க சார், 12 அதிகாரம் 25 வசனம். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. பாருங்க என்ன சொல்லிட்டார், இஃப் எ கிங்டம் பி டிவைடட் அகேன்ஸ்ட் இட் செல்ஃப் தட் கிங்டம் ஷல் நாட் ஸ்டாண்ட் சொல்லிட்டார் இல்லீங்களா. அப்படியே இந்த வசத்தை உள்டா அப்படிங்க, இப்ப ஒரு கிங்டம் பண்ணிட்டு நிக்க கூடாதுன்னா என்ன ஆகணும், ஒரு சான்ஸ் இல்ல, தட் மீன்ஸ் ஹிஸ் கிங்டம் இஸ் ஃபாலிங் டவுன். இந்த சமயத்துல சாத்தான் என்ன பண்றானா, he is going to divide himself. அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா, அவர் தான் டபுள் ஆக்டிங் செய்யறாரு. அவருடைய ஜெனரல் இருக்கலைங்களா, ஃபாலோயிங் இன்ஸ் என்ன பண்றாரு, டிவிஷன் பண்ணிட்டு எப்படி தெரியுங்களா, இவரே போயிட்டு பிசாசி மாதிரி என்ன பண்றது, இவரே ஒருத்தருக்குள்ளே போடுறதோ இவரு இவருடைய இன்னொரு இருக்கா பாருங்க ஏஜென்ட், அவர் பண்ணிட்டு என்ன பண்றதா பிசாசி ரிலீஸ் பண்றதோ இல்லீங்களா. இந்த அற்புதங்கள் எல்லாம் நடக்கும் என்ன டைம்ல, இந்த டைம்ல தான் நடக்கும். அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அடுத்த வருஷம் அப்படிங்க, சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாய் தானே பிரிவினை செய்யறதா இருக்குமே. பாத்தீங்களா, இந்த டைம்ல தான் இருக்கும் இல்லீங்களா. சாத்தான் என்ன பண்ணிருக்கா, இங்க சாத்தான் தான் சொத்து இருக்கிறான். தட் இஸ் அ சைன் தட் வி ஆர் லிவிங் இன் அ நாட் கிங்டம் இல்லீங்களா. தேவன் இது பர்மிட் பண்றாரு எப்போ அப்படிங்க, சீசல் நினைச்சு படிங்க, சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போவதற்கு அமைதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கு பாத்தீங்களா, சகலவிதமான வஞ்சத்தோட இருக்கும் சொல்லிட்டாரு இல்லீங்களா. அப்ப இயேசு கிறிஸ்து இவர் கட்டும் போதும் அவருடைய வீட்டுக்கு ஒரு ஸ்ட்ராங் மேன் என்ன சொல்ற, ஸ்ட்ராங் மேன் பலவான் இல்லீங்களா, அவன் கட்டும் போதும் சும்மா இருக்கானா என்ன பண்றா, ரிலீஸ் பண்றதுக்கு எவ்வளவு முயற்சி ஆகுதோ அவ்வளவு ட்ரை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றான். அதான் என்ன பண்ணிருக்காரு, இந்த உலகத்துல இந்த முக்கியமாக அந்த சபைக்குள்ளே வந்துட்டு அற்புதங்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காரு, இங்க ஏனென்றால் இதுவரைக்கும் தேவன் பெர்மிட் பண்ணிருக்காரு இல்லீங்களா. பாருங்க நிஸ்வாசம் பண்ணுங்க, சத்தியத்தை விசுவாசியாம அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கும்படி படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்கள் பார்த்தீங்களா. யார் தான் விட்டிருக்காருங்க, தேவன் தான் என்ன பண்ணிருக்காரா, விட்டிருக்கா. ஆனா அப்படின்னா சாத்தானா தேவன் என்ன பண்ணிருக்காரு, இப்போ
பிடிச்சி வச்சிருக்காரு. சில காரியங்கள் தேவனே விட்டிருக்காரு. இப்படி என்ன பண்ணும் உலகத்துல நடத்தி ஏத்துறீங்களா? இவர் பண்ணிட்டே சத்தத்துங்கள் என்ன இல்ல பிரேமிலே இது படம் இது பேரலன் டு ஹார்வெஸ்ட். இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வரும் போது ஒரு இடத்துல சாத்தான் என்ன பண்ணிருக்காரா? கட்டிட்டே வந்திருக்காரு, கட்டிட்டாரு இல்லைங்களா? இன்னொரு பக்கத்துல அப்படியே ஹார்வெஸ்ட் என்ன பண்ணிருக்காரா? பணிங்க இருக்காரு, அதனால கையில நினைவு வச்சிருக்காரு இயேசு கிறிஸ்துவா இல்லைங்களா? அதான் ஹார்வெஸ்ட் இல்லைங்களா? இப்ப சத்தத்துக்கு சொல்லும் போதும் சில பேர் என்ன பண்றாரா? அக்செப்ட் பண்றாரு. சில பேர் என்ன பண்றதுல சத்தியத்து மேலே ஒரு லவ் இல்லாதனாலே அவர் அக்செப்ட் பண்றதுல அந்த ஒரு வாழ்க்கையில தேவன் அனுப்புறதா? God shall send strong delusions so that they may believe a lie. இது யாரதான் பெர்மிட் பண்றாருன்னா தேவன் தான் என்ன பண்றதா பெர்மிட் பண்றாரு. அதனால சாத்தான தேவன் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாரா? கட்டு போட்டாரு. இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற ஒரு மிராக்கள் யாருதான் சாட்சி தெரியுங்களா? இது வந்துட்டு தேவன் என்ன பண்ணிருக்காரு உலகத்துல பெர்மிட் பண்ணிருக்காரு. ஃபில்ட்ரேஷன் ஒரு ப்ரொசஸ் இல்லைங்களா? அதனால சாத்தான் கட்டும் போதும் இன்னொரு பாயிண்ட் நீங்க நினைச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாத்தானுக்கு ஃபர்ஸ்ட் தேவன் வந்துட்டு கம்ப்ளீட் லிபர்ட்டி எப்பனா கொடுத்துருந்தாரா? 100% ஃப்ரீடம் கொடுத்தாரா? எப்பவுமே என்ன பண்ணல அவரும் கொடுக்கல இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க கம்ப்ளீட் 100% லிபர்ட்டி எப்பவுமே கொடுக்கல. என்ன வேணுமா செய்யுங்கன்ட்டு தேவன் என்ன பண்ணல அவருக்கு லிபர்ட்டி கொடுக்கல. எக்ஸாம்பிள் ஜோபு புத்தகத்தில் என்ன பண்ணானுங்க பார்க்கலாம் இல்லைங்களா? அதே போல உலகத்திலே கூட ஒரு வசனம் படிங்க சங்கீதம் மனிதனுடைய கோபம் உன் மகிமை விளங்க பண்ணும். மிஞ்சும் கோபத்தை நீ அடக்குவே பாத்தீங்களா? மிஞ்சி கோபத்தை என்ன பண்ற அப்படின்னா உலகத்துல இந்த பாவத்துல விட்டுருக்காது இல்லைங்களா? இது பண்ணிட்டு மனிதனுக்கு என்ன வரும் கோபம் வரும் இல்லைங்களா? படிக்கிறீங்க Surely the wrath of man shall praise thee. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா தீமைகளும் ஒரு காலத்துல தெரியுங்களா தேவனுக்கு என்ன பண்றா? இந்த இந்த தீங்களை அனுபவத்துக்கு அப்புறமா தேவன் நல்லா விடுறதுக்கு அப்புறமா தேவனுக்கு என்ன பண்ற தெரியுங்களா? உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் என்ன பண்றாரா? தேவனுக்கு தோத்து இருக்கிறார். ஆனா மிஞ்சி கோபத்தை என்ன பண்றாரா அப்படின்னு என்ன தெரியுங்களா? தேவனுக்கு எவ்வளவு நல்லதுன்னு தோடுறதோ அவ்வளவு ஒரு தான் என்ன பண்றாரோ இந்த தீங்கோ விடுறாரு. மிஞ்சி கோபத்தை என்ன பண்றது இல்ல அப்படின்னா உலகத்திலே கூட சாத்தான் கம்ப்ளீட் வேலை செய்யறதுக்கு தேவன் பரிசு என்ன பண்ணல லிபர்ட்டி கொடுக்கல. அப்படின்னா ரெண்டாவது திருப்பி கட்டுறாரு என்ன மீனிங் தெரியுங்களா? இவ்வளவு நாளும் எவ்வளவு லிபர்ட்டிஸ் கொடுத்தாரோ அதுக்கு கூட என்ன இல்லை இன்னைக்கு பர்மிஷன் இல்லை இன்னைக்கு இல்லைங்களா? இப்ப என்ன பண்றாரு கம்ப்ளீட்டா குடிச்சிட்டு இன்னைக்கு என்ன பண்ணிருக்க வேலை செஞ்சிருக்காங்க பாருங்க இன்னைக்கு எவ்வளவு ஒரு சாட்சி இருக்கும் பாருங்க. இது பைபிள் வர்சஸ் உலகத்திலே பாக்கலாம் இப்படி இருக்குதா இன்னைக்கு பாருங்க. ஒரு காலத்துல எவ்வளவு இருந்து தெரியுங்களா உலகத்துல அன்டச்சபிள் சத்திய சிஸ்டம் அபார்டைட் மூட் வர்ஷிப் சைல்டு லேபர் சைல்டு சாக்ரிஃபைஸ் கேனிபல்ஸ் நோ ஸ்மோக்கிங் இன்னைக்கு எல்லாம் வந்துட்டு ஸ்மோக் பப்ளிக் பிளேசஸ் என்ன பண்ணக்கூடாது இன்னி தமிழ்நாட்டில் எப்படி இருக்கோ தெரியாது. கர்நாடகாவில் பப்ளிக் பிளேசஸ் ஸ்மோக் பண்ணா உங்களுக்கு 100 rupees ஸ்பாட் ஃபைன் அந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் என்ன பண்ணிருக்காரு போட்டு வந்திருக்காரு. அப்புறமா கம்பல்சரி எஜுகேஷன் எல்லாருக்கும் என்ன பண்ணிருக்கோம் இன்னைக்கு கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும். அப்புறமா இந்த கரப்ஷன் எல்லாம் என்ன இருக்கும் ஸ்லோவே கம்மி ஆகினே வந்திருக்கோம் ஏன் தெரியுங்களா? இதெல்லாம் வந்துட்டு சயின்ஸ் தட் லார்ட் இஸ் பவுண்ட் சேட்டானிட்டி. இது பேரலல் பாருங்க ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் 4:5 என்ன சொல்றார்? இயேசு கிறிஸ்து ரெண்டாம் வேளைக்கு வரும் போது என்ன பண்றாரோ அந்த ரகசியமாக இருக்கிற ஒரு எல்லா வேலைகளும் என்ன பண்றாரா வெளியில கொண்டு வர்றாரு. இன்னைக்கு கரெக்டாக அப்படிதான் இருக்கும். பொலிட்டிக்கல் ஃபீல்டு எடுத்துக்கோங்க, ரிலிஜியஸ் ஃபீல்டு எடுத்துக்கோங்க, சோசியல் எக்கனாமிக் ஃபீல்டு எடுத்துக்கோங்க. உலகத்தில் இருக்கிற என்னென்ன காரியங்கள் சீக்கிரட்டா இவ்வளவு நாள் பண்ணாரோ கம்ப்ளீட்டா என்ன ஆச்சு போ இன்னைக்கு இல்லைங்களா? மைனிங் பேரன் கர்நாடகா இருக்காரோ ரெட்டி எவ்வளவு காசு ஏமாத்திருக்கா தெரியுங்களா? கவர்மெண்ட்டுக்கு 16,000 crores என்ன பண்ணிருக்கா கவர்மெண்ட்டுக்கு ஏமாத்திருக்கிறா பாருங்க. இது யாருக்கும் தெரியல இல்லைங்களா? அவ்வளவு காசு இருந்தா சும்மா அவ்வளவு லஞ்சா கொடுத்தா என்ன பண்ணிடலாம்? அந்த ஒரு லஞ்சா என்ன சொல்றது அந்த ஒரு லஞ்சா கொடுத்தா என்ன பண்ணிடலாம் அந்த கேஸ் க்ளோஸ் பண்ணிடலாம் இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு டெக்னாலஜி எப்படி இருக்க பாருங்க டிவியில லைவ் பிராட்காஸ்ட் அவர் வீட்டு வீட்டு ரைட் பண்றார். டிவியில என்ன பண்றாரு லைவ் டெலிகாஸ்ட் அனுப்பிக்கிறாரு. அந்த சூழ்நிலையில யாரும் என்ன பண்ண முடியாதோ லஞ்சத்தை கூட வாங்க முடியாது அந்த ஒரு டைம் மேக்கரா இருக்கிறோம் இல்லைங்களா? டிவியில பிராட்காஸ்ட் பண்ணிட்டாரு என்ன பண்ண முடியும்? ஒண்ணு பண்ண முடியாது நீங்க எல்லாரும் ஜெனரலுக்கு என்ன ஆயிடுச்சுப்பா தெரிஞ்சுச்சு. ஜெனரலுக்கு தெரிஞ்சிருந்தாலும் என்ன ஆயிடுச்சு அவருக்கு ரைட்ஸ் லிபர்டிஸ் எல்லாம் ரியலைஸ் ஆயிடுச்சு. அப்ப ஜெனரல் சும்மா விடுறாங்களா? ஜெனரல் என்ன பண்றாரோ ரிவோல்ட் பண்றாரு. வீட்டுக்குள்ள என்னென்ன வச்சிருக்கா தெரியுங்களா? எவ்வளவு கேஜி கோல்டு 30 kgs கோல்டா இல்லைங்களா? 30 crore rupees கேஷ் வச்சிருக்காங்களா வீட்டுல பரவாயில்ல. இதெல்லாம் என்ன ஆச்சு இப்ப இன்னைக்கு
கம்ப்ளீட்டாக வெளியில வந்துச்சு. இன்னைக்கு ஒரு இது பொலிட்டிக்கல் ஃபீல்ட்ல எடுங்க, சிடபிள்யூஜி காமன்வெல்த் கேம்ஸ்ல என்ன ஸ்கேம் பண்ணாரா, 500% ப்ராஃபிட் என்ன பண்ணிருக்காரு இவரா? ஆ, டெல்லி சீஃப் மினிஸ்டர் பண்ணிருக்காரு லேடி இல்லைங்களா, அவரு விட்டாண்டாங்களா? அந்த அவர் கூட இருந்தாட்டிங்களா? அவர் என்ன பண்ணிருக்காங்க, திஹார் ஜெயில இருக்காரு இன்னைக்கு இல்லைங்களா? ஆ, கல்மாடி, கல்மாடி போயிட்டு எங்க போயிட்டாருங்க, திஹார் ஜெயில இருக்காரு இல்லைங்களா? அவரு கூட ஆட் இருக்காரா? அந்த 3G ஸ்கேம் பண்ணாருங்களா ராஜா? 2 lakh crores பண்ணிருக்காருங்களா இல்லைங்களா? பழைய காலத்துல இருந்தா ஜஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் இருந்தா இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குமா உங்களுக்கு? பாத்தீங்களா, பாருங்க இன்னைக்கு எல்லாம் என்ன இருக்கும், இது இது கிளியர் சைன் என்ன சரிங்களா, we are living in the Epiphania stage. அதனால இயேசு கிறிஸ்து வருகையிலே மூணு ஸ்டேஜ் இருக்கும், பரோஷா, எபிஃபேனியா, அப்புறம் அப்போகாலிப்ஸ். எபிஃபேனியா ஸ்டேஜ் பிரைட் ஷைனிங், இந்த டவுட்டே கிடையாது. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காங்க இன்னைக்கு எல்லா உலகத்துல எல்லாம் வேலை செய்யறதுக்கு. அதனால என்ன சொல்றீங்களா, நாலேஜ் இஸ் பவர் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து ரெண்டாம் வரிகள் வரும் போது என்ன ஆச்சு, பூலோகத்துக்கு என்ன வந்துச்சு, ரெவலேஷன் 18:1 படிங்க, வெளிச்சம் படிங்க, ரெண்டு வருஷம் ரெவலேஷன் 18:1. இவர்கள் பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடையவனாய் வானத்தில் இறங்குவதை கண்டேன். இயேசு கிறிஸ்து மிகுந்த அதிகாரம், கம்ப்ளீட் பவர். அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசி, பூமி என்னாச்சுப்பா, பிரகாசி வந்துச்சுன்னா லைட், எல்லா மனிதருக்கும் ரியலைசேஷன் ஆயிடுச்சு, ஓ இப்படி இருக்குதான். அதனால இன்னைக்கு உலகத்துல எதனா ஒரு ரிவோல்ட் வந்தா ஃபர்ஸ்ட் என்ன பண்றதுங்க, ரிவோல்ட்டோ ஸ்ட்ரைக்கோ சண்டைகள் எதனா இருந்தா ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் கொடுக்கற ஒரு இது என்ன சரிங்களா, ஃபர்ஸ்ட் பிளாங்க் அவுட் ஆன் த கேபிள் சேனல்ஸ் சொல்றாரு. ஏத்துறீங்களா, கேபிள்ல லைவாக என்ன பண்றோம் இன்னைக்கு பிராட்காஸ்ட் பண்றோம். இந்த லைவா பிராட்காஸ்ட் பண்ணா இந்த இடத்துல என்ன நடந்துருக்கோ வேற இடத்துல இருக்க ஜனங்களுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுறோம், அவரு கூட ரிவோல்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. என்ன பண்றாரு நீங்க, கம்ப்ளீட் ஸ்டாப் பண்ணிடுறாரு. அதனால பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஒரு காலத்துல இந்த ஒரு இதுல நடந்தது. பிரெஞ்சு ரெவல்யூஷன் எப்படி ஆயிடுச்சுனாக்கா, எல்லாம் போயிட்டு ராஜாவோட வீட்டுக்கு போயிட்டு அந்த ராஜா அவர் பசங்களை ரோடு எடுத்துட்டு அப்படியே என்ன பண்ணிடுறா, ஸ்டார்ட் டு பிச்சர் தென் இல்லைங்களா. ஏ நாலேஜ், நாலேஜ் பிகன் டு இன்க்ரீஸ், எவ்ரிபடி பிகன் டு ரியலைஸ் அவர் ரைட்ஸ் அண்ட் லிபர்ட்டிஸ் இல்லைங்களா. நம்மளே காசு வச்சுட்டு இவரு எல்லாம் இப்படி வாழ்ந்து இருக்காருன்ட்டு ஜனங்களுக்கு என்னாச்சு, ரியலைஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா. அது அதே சூழ்நிலை நீக்கி இருக்கிறோம். அதனால யாக்கோபுல சொல்றாங்களா, காசுகள் சம்பாதிச்சிருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுங்க நீங்க, யாக்கோ 5th சாப்டர்ல என்ன சொல்றா, ஹவ் வில் யூ தட் ரிச் ன்னு சொல்றாரு. ஐஸ்வர்யவான்களே அழுங்கன்னு சொல்லிட்டாரு இல்லைங்களா. இன்னைக்கு எவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்குதுன்னா, கழுங்கன்னு சொல்றாரு இல்லைங்களா. ஏன்னா தமிழ் வருதுல என்ன பண்றதோ இல்லைங்களா. சரி, அது எப்படி சொல்றது தெரியுங்களா, இன்னைக்கு அனில் அம்பானி முகேஷ் அம்பானி எவ்வளவு காசு வச்சிருக்காருன்னா, அவருக்கு இருக்கிற காசு ஒரு செகண்டுக்கு ஒரு ரூபி கவுண்ட் பண்ணிட்டு போனா அவருக்கு இருக்கிற ஒரு காசு எல்லாம் கவுண்ட் பண்றதுக்கு 11 இயர்ஸ் தேவையா, எவ்வளோ அவ்வளோ காசு வச்சிருக்காங்களா, இமேஜின் பண்ணுங்க 11 இயர்ஸ்க்கு அப்புறமா இனி எவ்வளவு சம்பாதிச்சிருக்கலாம், அது கவுண்ட் பண்றதுக்கு இனி எவ்வளவு வருஷம். இந்த ஜனங்களுக்கு என்ன சொல்றதா, அழிக்கிற ஒரு டைம் வரும்னு சொல்லிட்டு இருக்கீங்களா. இப்ப பெல்லாரி மைண்ட் ஓனர் இல்லைங்களா, ஏன்னா ரெட்டி இன்னைக்கு எங்க இருக்காரா, சிபிஐல சென்ட்ரல் ஜெயில இருக்காரு இல்லைங்களா. அவருக்கு சாப்பாடு கூட என்ன இல்ல, ஒரு மந்த் முடிஞ்சு இருக்குமா, வீட்டுல அவ்வளவு கோல்டு இருக்கும், கோல்டு வச்சுட்டு என்ன இருக்கும், இப்போ இப்போ அந்த கோல்டு என்ன இருக்கும், இருக்க ஒரு சின்னதா இருக்கும் இல்லைங்களா. அந்த காசு வச்சுட்டு இருக்கு என்ன இருக்கு நம்பி, அதான் சொல்றாரு அந்த டைம்ல தான் என்ன இருக்கும், ஏசு கிறிஸ்து ரெண்டாம் வரைக்கும் எல்லாம் சீக்கிரம் என்ன பண்ணிருக்காரு, ஸ்லோவே ஓபன் பண்ணி இது ஏன் பண்றாருன்னா, சாத்தாங்க என்ன பண்ணிருக்காரு கட்டம் போட்டு இருக்காருங்களா. இது பிரச்சனை நம்ம இது தரலாக இன்னொரு வேலை கூட செய்யறாரு என்ன சரிங்களா, restitution of all things. Acts of the Apostles 3rd chapter 19th verse. அப்போஸ்தலர் 3rd அதிகாரம் 19th வசனம், ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும் படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுபட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்க தரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவு பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள, பரலோகம் அவர் ஏற்றோட. இப்போ இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு வந்தாங்களா, 6000 இயர்ஸ் எப்ப என்ன ஆயிடுச்சோ அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, பரலோகத்தில் பூலோகத்துக்கே வந்தார். அதான் ரெவலேஷன் 20:1 படிச்சோம், வானத்திலே ஒருத்தர் பரலோகத்திலே ஒருத்தர் வந்தார், யாராவது இயேசு கிறிஸ்து வந்தவரே என்ன பண்ணாரு, சாத்தானா பைண்ட் பண்ணிட்டாரு இல்லைங்களா. இங்க என்ன சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து வந்தவுடனே பூலோகத்துல என்ன ஸ்டார்ட் ஆகும், இப்போ ரெஸ்டிட்யூஷன். அது தமிழ் என்ன சொல்றாங்க தெரியாது, இங்க அது என்ன சொல்ற முடியாது,
இது இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன், ரிஸ்டிட்யூஷன் என்ன தெரியுங்களா, இவ்வளவு நாள் என்னென்ன இருந்ததோ எல்லாம் லூஸ் பண்ணிட்டாரோ அதெல்லாம் திரும்பி என்ன பண்ணாரோ அந்த ஜனங்களுக்கு கொடுக்க போகிறார். இதுதான் ரிஸ்டிட்யூஷன் நினைட்டு இல்லைங்களா. இப்ப ஏசு ரெக்கவரி, இப்ப ஏசு கிறிஸ்து ரெண்டாம் வரைக்கும் வந்து இந்த வேலை கூட என்ன பண்ணுன்னு கேட்டுறீங்களா, ஸ்டார்ட் பண்ணினே வந்து இருக்காரு. நீங்க கேட்கலாம் பிரதர், எங்க பிரதர் நினைட்டு நீங்க என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனிதன் எழுது போனார் என்ன பண்ண ஃபர்ஸ்ட் நான் பைபிள்ல வாசிக்கணும் பாருங்க. ஆதாம் வந்து பாவம் பண்ணாருங்களா, பாவம் பண்ணதுக்கு அப்புறமா தேவன் என்ன சொன்னார் அவருக்கு, ஜெனிசிஸ் எந்த சாபத்தை கொடுத்தார், ஜெனிசிஸ் தேர்ட் சாப்டர், ஜெனிசிஸ் தேர்ட் சாப்டர் 19th verse, அதியாம் மூன்றாம் அதிகாரம் 19th வசனம், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆதாரம் புசிப்பாய். முகத்தின் வேர்வையால் என்ன புசிப்பேன், நீங்க அப்படின்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவீங்க, நீங்க சொல்லுங்க இங்க இருக்கிற எவ்வளவு பேர் வேர்வையால சாப்பிடுறீங்களா, சாப்பிடுங்க இல்லைங்களா, இன்னைக்கு எவ்வளவு சம்பளம் எடுத்துறீங்களா, இது நிச்சயமா கம்மி சொல்ல என்ன சொல்றது தெரியுங்களா. அப்படின்னா நீங்க வந்துட்டு ஈஸியாக சம்பாதிக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுங்க. இன்னைக்கு எவ்வளவு இருக்கு தெரியுங்களா, டெக்னாலஜி எல்லா இடத்துலயும் நாலேஜ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, எல்லா ஒரு மாடர்ன் எக்யூப்மெண்ட் சொல்லிச்சு. ஒரு மணி பழைய காலத்துல 100 மணிக்கு என்ன வேலையை சொல்லிட்டு இருந்தாரோ இன்னைக்கு ஒரே ஒரு மணி தான் ஒரு லேப்டாப் வச்சுட்டு என்ன பண்ணலாம், ஈஸியாக பண்ணலாம். இது பண்ண வாய்ப்புனா திஸ் இஸ் ரிஸ்டிட்யூஷன் ஆதாம். வீட்டுல உட்காந்து வேலை செய்யறா பாத்தீங்களா, இன்னைக்கு சம்பளம் எவ்வளவு இருக்கு தெரியுங்களா, சில பேருக்கு 30,000-40,000 ரூபாய் ஜஸ்ட் யோசனை பண்ணுங்க, ஒரு நாளைக்கு 1,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணா கூட ஒரு மாசத்துல ஸ்பெண்ட் முடியாது, அவ்வளவு காசு அவ்வளவு சண்டை கொடுப்பாரு இன்னைக்கு சரிங்களா, அவ்வளவு ஹை சொபிஸ்டிகேட்டட் லைஃப் ஸ்டைல் இருக்கும். இது வந்துட்டு என்ன தெரியுங்களா, தேவனுக்கு கொடுத்தா ஆதாம் கொடுத்தா ஒரு இது என்ன பண்ணிருக்காரு இன்னைக்கு ஸ்லோவா, இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப சில பேர் மட்டும்தான் அந்த வேர்வை இருந்தாலும் என்ன பண்றதா சாப்பிடுறது, நிறைய பேர் வந்துட்டு கம்ஃபர்டபுளுக்கு என்ன பண்றது தெரியுங்களா சாப்பிடறது. இன்னைக்கு வேலை கொடுக்குறவரு என்ன ஆஃபர்களை வச்சுக்கிறார் தெரியுங்களா, வாங்கோ நாங்கே கேப் அனுப்புறோம் வீட்டுக்கே, அது ஏசி கேப், வீட்லயே ஆல்ரெடி ஏசி இருக்கும், வெளியில வந்த உடனே வண்டியில ஏசி, வீட்டுக்கு போனா திரும்பி சாரி ஆஃபீஸ் போனா திரும்ப ஏசி, அங்கே சாப்பாடு பத்தி கவலைப்படுறது தேவையில்லை, ஓகே சூப்பராக பிரியாணிக்கு நேரம் வந்து சூட் சுடாவேன், அது சாப்பிட்டு நல்லா தூங்கி என்ன பண்ணலாம் வீட்டுக்கு வரலாம். அப்புறம் மாசத்துக்கு கடைசியில பாக்கெட் ஃபுல்லா சேலரி, பேங்க் ஃபுல்லா சேலரி, ஒயிட் ஃபுல்லா சேலரி, நீங்க என்ன பாருங்க இந்த கருத்து என்ன ஆச்சு, இப்போ ஸ்லோவே டேக் ஆஃப் அதான் இன்னொரு வருஷம் படிங்க, நெக்ஸ்ட் 17th verse நீங்க படிச்சிருக்கோங்க சார். அப்படியே பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்ட, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கோம். அப்புறமா நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசி பாத்தீங்களா, வருத்தத்தோட அது பலனை புசிப்பாய். அப்புறமா அது உனக்கு முள்ளும் குறுக்கும் உழைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசி பாத்தீங்களா, ரிச்சர் பிரிங் டான்ஸ் அண்ட் சிசர்ஸ் சொல்லிட்டாரு. இன்னைக்கு கூட இது வந்து கிடையாது உலகத்தில், அந்த மாதிரி எந்த இது கூட கிடையாது இல்லைங்களா. என்ன சொல்லிட்டாருன்னா, பிகாஸ் த கர்சிங் இஸ் த கிரவுண்ட் ஃபார் டைட் சேக்கன் சொல்லிட்டாரு. இன்னைக்கு வந்துட்டு மனிதர் என்ன பண்ணிருக்காரு தெரியுங்களா, பூலோகத்துல எப்படி ஒரு கண்ட்ரோல் கொண்டு வருகிறார்னா, மேன் இஸ் பில்டிங் ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் இல்லைங்களா, ஒரு ஒரு பில்டிங் கட்டுறா எவ்வளவு தெரியுங்களா, 150 அந்தஸ்து ஜஸ்ட் ரிசன் பண்ணுங்க, 150 ஃப்ளோர் பில்டிங் என்ன பண்ணிருக்காரு கட்டினிருக்காரு. அப்புறமா ஃபிளைஓவர்கள் எப்படி இருக்கோ தெரியுங்களா, ஃபிளைஓவரும் பாம்பேல ஒரு ஃபிளைஓவர் கட்டிருக்காங்களா, எது மாதிரி கட்டிருக்காங்க ஜஸ்ட் ரிசன் பண்ணுங்க, சமுத்திரத்து மேல கட்டிருக்காங்களா, எவ்வளவு கிலோமீட்டர் தெரியுங்களா, 18 கிலோமீட்டர்ஸ் ஜஸ்ட் ரிசன் பண்ணுங்க, 18 கிலோமீட்டர் போனவங்க எவ்வளவு கட்டு வேணும், சைனால கட்டிருக்காங்க எக்ஸ்பிரஸ் ஹைவே ஒரு சமுதத்துல மேல எவ்வளவு கிலோமீட்டர் கட்டிருக்கா தெரியுங்களா, 48 கிலோமீட்டர் கட்டிருக்காங்க. பாருங்க மேன் இஸ் சப்டியூ தி சர்த், ஆதாம்க்கு என்ன பிசினஸ் கொடுத்தாரோ, சப்டியூ தி சர்த், ஹேவ் டொமினியன் ஓவர் தி சர்த் கொடுத்தாருங்களா, தட் இஸ் ஆல்சோ பீங் ஸ்லோலி ரிஸ்டோர் டு மேன் கைண்ட், இஸ் ஆர் ரிஸ்டிட்யூஷன் ப்ரோசஸ். ஸ்லோவாக என்ன பண்ணிருக்கோம், ஸ்லோவாக வந்திருக்கோம். பாருங்க இன்னைக்கு நம்ம ஊர்ல எல்லாம் ஊட்டியில எல்லாம் போனா காட் செக்ஷன்ஸ் எவ்வளவு இருக்கும், ரொம்ப இருக்கு இல்லைங்களா. நாங்க வந்துட்டு போலாண்டு போனோம் பிரதர்ஸ், நல்லா தெரியும் போகும் போதும் பிரதர் சொன்னாரு காட் செக்ஷன் வரும் இது, நான் வண்டியில அப்படியே பாத்துன்னு இருக்கோம் காட் செக்ஷன் வரும் நம்ம இந்தியா இப்படி இப்படி போனோம் இல்லைங்களா, அங்க ஒரு ரோடு கூட எல்லாம் இல்ல, அந்த மாதிரி இல்ல, எவ்வளவு கிளீனா வச்சிருக்கா தெரியுங்களா, தே ஆர் லிவிங் இன் த கிங்டம். பிரதர் கேளுங்க சொல்ற சாட்சி எப்படி இருக்க தெரியுங்களா, வீட்டுல வெசல்ஸ் வாஷ் பண்றதுக்கு என்ன இருக்கும், மிஷின் இருக்கும், அவர் எதுவுமே தொடர்றதுல கையில
சும்மா அப்படியே எல்லாம் பிளேட்ல மிஷின் வச்சுட்டு ஒரு சும்மா ஒரு ஒரு பவுடர் போட்டு ஆன் பண்ணிட்டுறாரு. அது டைமிங் இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு அதை வாஷ் பண்ணிட்டு எல்லாம் திரும்பி கொடுத்துடுமா. அப்படியே வாஷிங் மிஷினும் எல்லாம் சஃபிஸ்டிகேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுங்களா. தேவோட ராஜ்யத்துல இருந்தா எப்படி இருக்கான்னு ஆல்ரெடி இந்த லிவிங் இன் த கிங்டம் அவ்வளவு டீசென்டா அவ்வளவு சஃபிஸ்டிகேட்டட் லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பிரஸ் செய்வேன் எப்படி இருக்கு தெரியுங்களா. இன்னைக்கு வந்துட்டு பெங்களூர்ல இங்க வரது வரது ரோடு வந்துட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் ரோடு ரோடு இல்லையா. இட் இஸ் நாட் சயின்ஸ் ஆஃப் இல்லுஸ்ட்ரேஷன் இல்லைங்களா. மேன் கேன் இஸ் சப்டியூ திஸ் அர்த். ராஜு கிட்ட ஒரு தாழ்மையான கொஸ்டின். இப்போ நீங்க சொல்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. அமெரிக்கா இந்த மாதிரி போலந்து சரி இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள் அதில் போலந்தெல்லாம் வளர்ச்சி அடையில நம்ம இந்தியா மாதிரி தான் போயிருங்க. ஆனால் ரொம்ப நீட்டாக இருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வீட்டில் போய் தங்கியிருந்தோம் ராமுருகா. அவருக்கு வந்து 500 acres இருக்கு நிலம், பெரிய லேண்டு. அப்புறம் நாங்க போய் அவருக்கு கேட்டோம் உங்க லேண்ட்ல எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க நீங்க. நான் தாங்க என்ன ஒரே ஒருத்தர் தான், அவர் ஒரே ஒருத்தர் குண்டா இருக்கிறது. நானும் தேவத்தை அண்ணன் தங்கியிருந்தோம் அவங்க வீட்டில். வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 4 பெரிய பிரேன், ஒன்னு விதைக்கிறதுக்கு ஒரு மிஷின், அறுவடை செய்யறதுக்கு ஒரு மிஷின், தண்ணி காத்து எல்லாம் பெருசு பெருசா இருக்கு. நம்ம ஒரு பொக்லிங் நாடு கிடையாது, பெருசு பெருசா இருக்கு, பார்த்தாலே பிரம்மாண்டமா இருக்கு. இவர் ஒருத்தரே போய் அது வேறு ஏதாவது நடிக்கிறாரு, ஒருத்தரே போய் தண்ணி நடக்கிறாரு, ஒருத்தரே அறுவடைச்சுறாரு, எல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே எல்லாம் கம்ப்ளீட்டா இங்கிறத மூட்டை மூட்டையை அதே பேக் பண்ணது வட்டியில் போட்டு போயிடுறாங்க. இவ்வளோதான் விஷயம், நான் அதை விஷயம் சொல்லவில்லை. அது நல்லா இருக்கிறாங்க. சோமாலியா, சவுத் ஆப்பிரிக்கா இன்னைக்கு வரைக்கும் பஞ்சம் இருக்கு. இதுக்கு வந்து தேவனுடைய ராஜ்யம் என்ன சொல்றது அப்படியானாட்டி அப்புறம் ஃபீமேல் இன்ஃபீரியாரிட்டி அந்த காம்ப்ளெக்ஸ் கூட இல்லை உலகத்துல. இல்ல நீங்க பண்ற ஃபீமேல் அப்புறம் மேலுக்கு என்ன இருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உலகத்துல. நம்முடைய கர்நாடக கவர்மெண்ட்ல 35% ஒரு ரிசர்வேஷன் ஏற்றிருக்கு தெரியுங்களா, ஸ்திரீகளுக்கு இருக்கும். அப்புறமா இன்னும் ஒரு ரூல்ஸ் என்ன இருக்குதுன்னா ஒரு புருஷன் வாங்கிட்டு ஒரே ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுவீங்க கல்யாணம் செய்யணும், இன்னொரு ஸ்திரீ கல்யாணம் பண்ணணும்னா முதலாவது ஒரு மனைவி பர்மிஷன் கொடுத்தாதான் என்ன பண்ண முடியும் விவாஹம் செய்ய முடியும். அப்புறமா டைவர்ஸ் கொடுக்கணும்னா அதுக்கு சில ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காரு இல்லைங்களா. இப்போ ரீசெண்டாக நம்ம பிரபுதேவா என்ன பண்ணாரா, டைவர்ஸ் கொடுத்தாரு 8 crore என்ன பண்ணியிருக்காரா, ஒரு ஸ்டே கொடுத்திருக்காரு. அப்புறமா நம்ம கர்நாடகாவில் பார்க்கும்போது தர்ஷன் அவர் என்ன பண்ணிருக்காங்களா, அந்த பொண்ணை கிட்ட டைவர்ஸ் கேட்டாரா கொடுக்கல, ஒரு 2-3 அடிச்சிருக்காரா, போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே சென்று ஜெல்ல போட்டிருக்காரு 1 வருஷம் வந்துட்டு ரெகுலர் இம்ப்ரிசன்மெண்ட் ஏற்படுங்களா. அந்த வைஃப் மேல ஹராஸ்மெண்டா பண்றாங்க. இது பாருங்க அந்த ஒரு பிளெஸிங்ஸ் எல்லாம் ஒண்ணு இருக்கும் ஸ்லோவே இல்லைங்களா. இதெல்லாம் ஒண்ணு சம் ஆஃப் த சயின்ஸ் விச் வி கேன் சீ இன் திஸ் வேர்ல்டு இல்லைங்களா. அதான் அதே போல இன்னைக்கு வரைக்கும் ஸ்திரீகள் எந்த ஃபீல்ட்ல இல்ல, டிரைவர் வேலை செய்யறாரோ இல்லைங்களா, போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேலை செய்யறாரோ, நம்மளுடைய இந்தியாவில் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் எல்லாம் யாரும் பார்க்கும்போது யாரும் தான் எல்லாருடைய ஸ்திரீகள் தான் இல்லைங்களா. இன்னும் அமெரிக்கல் கூட பார்க்கும்போது அந்த ஒரு ஹில்லரி கிளின்டன் ஃபீமேல். ஸோ திஸ் சேம் கான்டெக்ட் வந்துனே இருக்கும் இல்லைங்களா, மேலுக்கு ஃபீமேலுக்கு என்ன இருக்கும் இதெல்லாம் வந்து இருக்கும் சம்பந்த சயின்ஸ் இல்லைங்களா. அப்புறம் நான் நெக்ஸ்ட் பண்ணிட்டு இன்ஸ்டிடியூஷன் சொல்லும்போது நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா இஸ்ரேல் என்ன பண்ணும் தேவன் கஷ்டம் ரிஸ்டோர் பண்ணும் அது கூட என்ன இருக்கும் இன்னைக்கு நண்டுட்டே இருக்கும் இல்லைங்களா. திஸ் ஆர் ஆல் ஒரு சயின்ஸ் இல்லைங்களா. நெக்ஸ்ட் பண்ணிட்டு சத்தத்தை என்ன பண்ணும் ரிஸ்டோர் பண்ணும் இல்லைங்களா. உண்மையான சத்தத்தை என்ன ஆச்சு கம்ப்ளீட்டாக டார்க் விஷயம் கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆயிடுச்சு. அது வந்துட்டு தேவன் என்ன பண்ணுறா கரெக்டாக 1846 கிளின்சிங் ஆஃப் த சயின்ஸ் இதில் கரெக்டாக என்ன பண்ணாரா எல்லாம் திரும்பி கொண்டு வந்தார். ஸோ இது கூட ஒரு சயின்ஸ் இன்ஸ்டிடியூஷன். இந்த ஒரு ஸ்லோ ப்ரொசஸ் அப்புறமா தான் அந்த கம்ப்ளீட் ஃபைனல் இன்ஸ்டிடியூஷன் வரும். அதனால இதெல்லாம் வந்துட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நடக்கிற ஒரு வேலை. அதனால ஜூபிலி பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. அந்த ஸ்லோ ரிஸ்டோர் பண்ண போதும் ஒரே வாட்டி யாரும் என்ன பண்ணல ஒரே நாளில் ரிஸ்டோர் பண்ணல இல்லைங்களா. அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்ன இருக்கும்
கன்ஃபியூஷன் அதெல்லாம் இருக்கும். நீங்க ஒரே வாட்டி வந்த உடனே இது நான் எந்த இது திரும்பி கொடுப்பாங்களா? யாரோ கொடுக்கறதில்ல. அந்த ரெவலேஷன் 11 சாப்டர் 15 வர்ஸ் படிக்கிறீங்களா? ஏசு கிறிஸ்து ஏழாவது தூதன் வந்துட்டு எக்கட ஊதும் போது என்ன ஆச்சு? அந்த ராஜ்யம் வந்துட்டு ஏசு கிறிஸ்துக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. ஆனா 18 வர்ஸ் என்ன படிக்கிறோம்? உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு என்ன ஆச்சு? இப்போ ரொம்ப கோபம் வந்துச்சு. ஏன் தெரியுங்களா? யூரோட்டி கொடுக்கறதில்ல. அதனால தேவன் என்ன பண்றதுங்களா? இவருடைய நாட்கள்லதான் அவருடைய ராஜ்யத்தை என்ன பண்றாரா? போர்ஸ்ஃபுல்லாக என்ன பண்றாரா? எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அதனால சங்கீதம் 110:2 என்ன சொல்றாரா? ரீம் தோ பிட்வீன் த எனிமீஸ், ரூல் தோ இன் பிட்வீன் த எனிமீஸ். எனிமீஸ் இருக்கா ரெண்டாவது வரும் போதும் அவர் மதத்துல என்ன பண்ணுவீங்க? வாழ்க்கை செய்யுங்க என்ன பண்றாரா? அவர் சொல்லிட்டாரு. அதனால இது வரைக்கும் உலகத்தில் இருக்க ஜனங்களுக்கு யாருக்கு என்ன தெரியாது? ஏசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கா? ஃபர்ஸ்ட் இன்விசிபிள் கிங்டம் தான் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஒரு வருஷம் அப்படிங்க. செகண்ட் பீட்டர் 3:10 கட்டுரையினால் இரவில் திருடன் வரும் விதமாய் வரும், அப்போது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும். வானங்கள் சொல்லிட்டாரு இல்லைங்களா? வானங்கள் என்ன ஆயிடும்? போயிடும். அப்படின்னா தி ஸ்பிரிச்சுவல் ரூலிங் பவர் இல்லைங்களா? கரண்ட் ஸ்பிரிச்சுவல் ரூலிங் பவர் அப்படின்னு யாரு? சாத்தான். அப்புறமா சாத்தான் கூட இருக்கிற வேண்டு போன ரூபர்கள். இந்த சிஸ்டம் என்ன ஆகணும்? போயிடும். இதுக்கப்புறமா தான் என்ன ஆகும்? நெக்ஸ்ட் பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும். பாத்தீங்களா? பூமியில் அது உள்ள கிரியைகள் என்ன ஆகணும்? நெக்ஸ்ட் அது ஜஸ்ட் ஆகணும். ஏசு கிறிஸ்து இந்த வேலைதான் செஞ்சு இருக்காரு. எஸ்டாப்ளிஷிங் த கிங்டம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்விசிபிளி. ஏன்றால் சர்ச் என்ன ஆகணும்? இது கூட கம்ப்ளீட் ஆகணும். இதுக்கப்புறமா தான் பூலோகத்தில் வருகிறவரும் விசிபிள் கிங்டம். அதில் ஏசு கிறிஸ்து கூட அந்த லூக்கில் சொல்லும் போகிற வார்த்தை சொல்கிற பாருங்க. லூக் 21:26 வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமி மேல் வரும் ஆபத்துக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். அப்போது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருவதை காண்பார்கள். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். பாத்தீங்களா? இங்கிலீஷ் படிக்கிறவங்க men start feeling them for fear and for looking after those things which are coming on the earth, for the powers of the heaven shall be shaken. First வேலை செய்யுதுங்களா? The powers of the heaven shall be shaken. இதுக்கு இந்த ஒரு வேலை நடக்கும் போதோ உலகத்தில் இருக்கிற மனிதனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கா? Men start feeling them for fear. அவருக்கு தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப பயம் இருக்கும். என்னப்பா உலகத்தில் என்ன நடந்திருக்கிறது அவருக்கு தெரியாது. அந்த ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கிறோம். இது உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் மேல் எப்படி வரும்? 31st பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல் வரும். எப்படி வரும்? கண்ணியை போல வரும். ஆனா நம்ம சொல்லிட்டு அப்படி தெரியாது. ஏன்னா பைபிள் என்ன கொடுத்திருக்காரா? ஆல்ரெடி ப்ராஃபஸி கொடுத்திருக்கிறதுனால These are all the things that should happen at the reign of Christ. That's Daniel 12 chapter 1st verse. And in that time, the Michael, everyone, our nikkum padena or bulogatile. Inni bulogatile. Okay, Daniel 12:1. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மிகாயேல் அக்காலத்தில் எழும்புவான். யாதொரு சாதியாரம் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாகிறாத ஆபத்து காலம் வரும். பாத்தீங்களா? அந்த ஆபத்து காலம் வரும் இல்லைங்களா? திஸ் இஸ் த டைம். அதனால இன்னொரு டைம் எவ்வளவு வரைக்கும் போகணும்னா அந்த கிரேட் பேட்டில் ஆஃப் ஆர்மகிடன் அங்கே டைம் வரைக்கும் போகும். இந்த கிரேட் பேட்டில் ஆஃப் ஆர்மகிடன் சொல்லும் போது பைபிள் என்ன சொல்ற தெரியுங்களா? இப்போ நீங்க ரெவலூஷன் 16:16 பண்ணுங்க. அப்போது எபிரேய பாஷையில் அர்மகெதோன் எண்ணப்பட்ட இடத்திலே கூடி கூட்டி சேர்த்தான். அர்மகெதோன் என்ற ஸ்தலத்துல கூட்டி சேர்த்தாரு. யாருமே கூட்டி சேர்த்தாரு? எல்லாரும் அவைகள் அற்புதம் செய்கிற பிசாசின் ஆவைகள். அவைகள் பூலோகங்களில் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகானாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. பாத்தீங்களா? உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜாங்களும் என்ன பண்றதா? இந்த இடத்துக்கு கூட்டு சேர்த்தார் இல்லைங்களா? இந்த உலகத்துல ராஜா இருக்காங்களா? யாரு இன்னைக்கு ராஜா உலகத்தில்? யார் தெரியுங்களா ராஜா? கம்ப்யூட்டர் ஜெயிண்ட் யாரு? மைக்ரோசாப்ட் இல்லைங்களா? ஓனர் யாரு? பில் கேட்ஸ் இஸ் எ கம்ப்யூட்டர் ஜெயிண்ட். நெக்ஸ்ட் லிக்லர் கிங் யாரு? விஜய் மல்லையா இல்லைங்களா? அப்படியே உலகத்துல இந்த மாதிரி நிறைய கிங்ஸ் இருக்கிறோம். நிறைய கிங்ஸ், நிறைய பிரின்சஸ் என்ன இருக்கிறா? இருக்க நிறைய ஜெயிண்ட்ஸ் இருக்காது. ஸ்டீல் ஜெயிண்ட் ஏறு தெரியுங்களா? ஏர்சில் ஆர் மித்தல் இந்தியாவை பெரிய ஒரு ஜெயிண்ட் இல்லைங்களா?
அவர்களுக்கு ஹெட் குவார்டர்ஸ் எங்க வச்சிருக்கீங்களா? போலாண்ட்ல வச்சிருக்காரு. இந்த மாதிரி உலகத்துல என்ன இருக்கிறோம், நிறைய நிறைய பெரிய பணக்காரர்கள் இருக்காரு. இவர் தான் இந்த காலத்தில் இருக்கிற ஒரு ஜெயின்ஸ் இல்லைங்களா? இவர் தான் என்ன பண்ற தேவன், அந்த ஒரு இடத்துக்கு கூட்டு செய்யறாரு இல்லைங்களா? ஆரம்பிக்கணும். இது வந்துட்டு இது பொலிட்டிக்கல் ஃபீல்டுல அப்புறமா ரிலிஜியஸ் ஃபீல்டு நடக்கிற ஒரு வேலை. இது இது பேரலாக என்ன எடுக்க தெரியுங்களா, இஸ்ரேல்ல ட்ரபிள் நடந்துட்டே இருக்கும், அதான் தேர்ட் வேர்ல்ட் வார் படிங்க. எசேக்கியேல் 21st சாப்டர் 11th வர்ஸ் படிங்க. எசேக்கியேல் 21:11 வசனம், அதை கையாடும்படி அதை துலக்க கொடுத்தார், கொள்ளுகிறவன் கையிலே கொடுக்கும்படி அந்த பட்டையும் கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது, அது துலக்கப்பட்டும் இருக்கிறது என்று கட்ட உரைக்கிறார் என்று சொல். 21:11 Ezekiel 21:14. Though therefore son of man prophesy, smite thine hand together, let the sword be doubled the third time and sweeter. Let the sword be doubled the third time. அப்படி நினைச்சிருக்கீங்களா? ரெண்டு வாட்டி என்ன ஆயிடுச்சு ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன, டபுள் இட் த தேர்ட் டைம் சொல்லிட்டு. அப்ப இப்ப உலகத்துல ரெண்டு வேர்ல்ட் வார் ஆயிடுச்சு. இப்போ பைபிள் சொல்லிருக்கிற ப்ராஃபஸ் என்ன தெரியுங்களா, there is going to be a third world war. Third world war la yaram varu. Ezekiel 38 vanga. Ezekiel 38 chapter la first verse la pettukanga vanga. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதியின் தலைமையான அதிபதியாகிய மகோ தேசத்தானான கோவுக்கும் எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து. இங்க என்ன சொல்றாங்க, சொல்றாரு இதெல்லாம் யாரும் பார்க்கும் போது சன்ஸ் ஆஃப் ஜாக்கட் ஜாக்கட் யாரும் சொல்றா, எந்த கான்டினென்ட், யூரோப்பியன் கான்டினென்ட். சோ மோஸ்ட்லி யூரோப்பியன் கான்டினென்ட்ல இஸ்ரேல் விருதமாக வர ஒரு சொத்துக்கள் என்ன இருக்கா அங்க இருக்கா? சோ மோஸ்ட்லி பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் பிலீவ் பண்றா திஸ் காக் அண்ட் மகோ மோஸ்ட்லி இட் மை பி ரஷ்யா. ரஷ்யா என்ன பண்றாரு மோஸ்ட்லி அட்டாக் பண்றாரு. அதனால இன்னைக்கு உலகத்துல வந்துட்டு பெரிய பெரிய டெரரிஸ்ட்களுக்கு சப்போர்ட் பண்றாரு யார் தெரியுங்களா, சீக்கிரட் ஆகி வந்துட்டு ரஷ்யன் ரஷ்யன் வெப்பன்ஸ் ஆட் பண்றாரு இவரு எல்லாம் யூஸ் பண்றாரு. இன்னைக்கு வந்துட்டு காந்தி இருக்காருங்களா, லிபியாவுடைய டிக்டேட்டர், இவரு பங்கர் கட்டிருக்காரு. பங்கர் எங்க கட்டிருக்கா தெரியுங்களா, லிபியாவில் இருக்கிற எக்ஸ்பிரஸ் ஹைவே கீழே 50 அடி கீழே என்ன பண்ணிருக்காரா, பங்கர் கட்டி இருக்காரா. அந்த பங்கர் யார தான் கட்டாரு தெரியுங்களா, ஜெர்மன்ஸ். ஜெர்மன்ஸ் என்ன பண்ணிருக்காரா, இங்க கட்டி இருக்காரு. ஒரு காலத்துல யூஎஸ்எஸ்ஆர் யுனைடெட் சோவியத் சோசியல் ரிபப்ளிக், இவரு வந்துட்டு டர்க்கி மேல அட்டாக் பண்ணாரு. எதுக்காக அட்டாக் பண்ணாரு தெரியுங்களா, டர்க்கியில ஆயில் வெல் சிந்துட்டு கண்டுபிடிச்சிருந்தாலே இவர் என்ன பண்ணாரா, அட்டாக் பண்ணாரு. இதுக்கு விரோதமா யார தான் வந்தா தெரியுங்களா, அந்த காலத்துல பிரிட்டிஷர்ஸ் வந்து ஃபைட் பண்றதுனால அந்த வேர்ல்ட் போர்ஸ் அந்த காலத்துல என்ன இருந்துச்சு, அந்த டர்க்கி லேண்ட் வந்ததுனால அந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாரு, இவருக்குலே தயவு செஞ்சு அந்த லேண்ட் நமக்கு என்ன பண்ணுங்க குடும்பம் கேட்டாரு. இதே சொல்றேன்னா ரஷ்யன்ஸ்க்கு இன்னும் அந்த டார்கெட் இருக்கும், தே வாண்ட் தட் மிடில் ஈஸ்ட். அதனால மோஸ்ட்லி என்ன பண்ணலாம் ஃபியூச்சர்ல ரஷ்யன்ஸ் பண்ணிட்டு அந்த அந்த பக்கத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் மூலியமாக என்ன பண்ணலாம், இஸ்ரேல அட்டாக் பண்றதுக்கு வரலாம். அது பண்ணுங்க ஃபோர்த் வர்ஸ் எப்படி வராது, நான் உனக்கு உன்னை திரும்பி உன் வாயில் திருடுகளை போட்டு உன்னையும் உன்னுடைய எல்லா சேனையையும் அப்புறமா குதிரைகளையும் சர்வாத குதிரை வீரரையும் பரிசையும் கேடகமுடைய திரளான கூட்டத்தையும் புறப்பட்டு பண்ணுவேன். பாத்தீங்கன்னா போது இன்னைக்கு மாடர்ன் எக்யூப்மெண்ட் எல்லா எஃபெக்ட் என்ன வராரா, மோஸ்ட்லி இஸ்ரேல் விருதமாக வராரு. அந்த பக்கத்தில் பார்க்கும் போது mostly they might bring even nuclear warfare also to attack Israel. In the time lena avana Ezekiel 14 chapter la second verse solla madre paadi nagaram ena iru seriga poidrarana avishwasi jangal ella ena idrar complete aga anda seriga poidrar. Appo Israel la irukra mikka jangal yaram paakumbodho masiya kaathinda jangal devan mele vishwasa inda jangal yur mooliyamaga devan ena padrar anda kaalathile yur devan edathile கேட்கும் போதோ தேவன் என்ன பண்றா, பழைய காலத்துல எப்படி ஃபைட் பண்ணிட்டு இருந்தாரோ அப்படியே என்ன பண்றோம் அந்த டைம்ல ஃபைட் பண்ணி அப்போதான் இஸ்ரேல்ல என்ன ஃபர்ஸ்ட் தேவனுடைய ராஜா விசிபிள் ஆக இஸ்ரேல்ல எஸ்டாப்ளிஷ் ஆகும் இல்லைங்களா. இந்த டைம் எல்லாம் வந்துட்டு எப்போ நடக்கிறதுனா ஏசு கிறிஸ்து பூலோகத்துல நிற்கும் போதோ. டேனியல் 12 சாப்டர் ஃபர்ஸ்ட் வர்ஸ் படிக்கிறீங்களா, உன் ஜனத்தின் அதிபதி, எந்த ஜனத்தின் அதிபதி பத்தி பேசுறாரு டானியல் வந்துட்டு யூதர், யூதருடைய அதிபதி. அதிபதினா ஆர்மி ஜெனரல், இந்த சீஃப் ஆர்மி ஜெனரல் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேலுக்காக நிற்கும் போதும் இன்னைக்கு வந்துட்டு இஸ்ரேலுக்காக நிற்கிறாரு. அதனால உலகத்திலே என்ன இருக்கா,
கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள் இதுதான் ஆர்மகெடான். காட் இஸ் கேதரிங் ஆல் த பீப்பிள் டுவர்ட்ஸ் திஸ் ஆர்மகெடான். அதுதான் தேர்ட் வேர்ல்டு வார். ரிலிஜியஸ் எப்படி இருக்கோ, பொலிட்டிக்கல் ஃபீல்டு எப்படி இருக்கோ, இஸ்ரேலும் எப்படி இருக்கோ, எல்லாம் சைமல்டேனியஸாக ஒரே வாட்டி ஆகும். இதுக்கப்புறமா என்ன ஆகும், இஸ்ரேல்ல பீசபிள் கிங்டம் என்ன ஆகும், எஸ்டாப்ளிஷ் ஆகும். அந்த பீசபிள் கிங்டம்னு நம்ம நல்லா தெரியும் இல்லைங்களா, என்ன ஆகும், ஜெகே 8 சாப்டர் 20-23 வரைக்கும் சொல்றீங்களா, 10 பேர் வந்துட்டு என்ன பண்ணாதா, யூதருடைய இது பிடிச்சிட்டு என்ன பண்றாதா, தேவன் உன் கூட இருக்கிட்டு நமக்கு தெரியும், அதனால நாங்க என்ன பண்றோம், உன் கூட வர்றது. இதனால என்ன தெரியும்னா, எல்லாம் வந்துட்டு இந்த ஒரு செகண்ட் ஒரு வேர்ல்டு எண்ட் ஆனதுக்கு அப்புறமா தேர்ட் வேர்ல்டு எஸ்டாப்ளிஷ் ஆகும் இல்லைங்களா, எல்லாரும் என்ன பண்றதில்ல, எல்லாரும் சட்டு போறதில்ல, சில மனிதர் என்ன பண்றாரு, ஊழல இருக்கிறாரு. அப்படி இல்லைக்கா இஸ்ரேல் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும், பாதி பேர் சிறை போயிட்டாரா, இல்ல பாதி பேர் இருக்கலே இல்லைங்களா, யாரோ ஊழியர்களா இருந்தாலே அவர் ஸ்கர்ட் கொடுக்க முடியும், அவர் பின்னாடி போக முடியும் இல்லைங்களா, அதனால சில பேர் இருக்காரு. இயேசு கிறிஸ்து சொன்னா பாருங்க, மேத்யு 24 22 அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒரு நாயும் தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். பாத்தீங்களா, அந்த நாட்கள் குறைக்கப்படாது இருந்தால் ஒரு நாயும் தப்பி போவதில்லை. பாத்தீங்களா, இஃப் தோஸ் டேஸ் ஷுட் நாட் பி ஷார்ட் அண்ட் தே ஷுட் பி நோ ஃப்ரெஷ் லிவிங் சொல்லிட்டாரு. அப்படின்னா அந்த நாள் என்ன பண்றாரு, தேவனா கட் ஆஃப் பண்றாரு. அப்படின்னா ஊரோட சில பேரும் இருக்குமே இல்லைங்களா, ஏசாயா 24:2-24:6 பிடிங்க, 24:6 24 அதிகாரம் 6 வசனம். இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது, அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள், தேசத்தார் தகிக்கப்பட்டார்கள், சிலர் மாத்திரம் இருந்திருக்கிறார். பாத்தீங்களா, சிலர் மாத்திரம் உயிரிட இருக்கிறார். அதுதான் அப்போ அவர் மூலியமா தான் என்ன பண்றா, தேவனா உலகத்துல தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்றாரா, எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அதனால இது பண்ணிட்டு இஸ்ரேல் அப்புறம் உலகத்தில் இருக்கிற நடக்கிற ஒரு வேலை. பைபிள் வந்து எப்படி இருக்கிற சுச்சுவேஷன் இது பட்டு முடிச்சுல, வெளிப்படுத்தல் 16 அதிகாரம் 17 வசனம். 7 தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான், அப்பொழுது பர்லோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது. சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின, பூமி மிகவும் அதிர்ந்தது, பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நான் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானது. அப்பொழுது மகா நகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. பாத்தீங்களா, the great city was divided into 3 parts. இது கிரேட் சிட்டி எடுத்துறீங்களா, பாபிலோன் was divided into 3 parts. பாபிலோன் சொல்லும் போது இதுக்கு மூணு இது இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ரோமன் கேத்தலிக் சிஸ்டம், ரெண்டாவது வந்துட்டு பட்டணங்கள் விழுந்தன. மகாபாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினியாக மது உள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினை கூட்டப்பட்டது. தீவுகள் யாவும் அகன்று போயின, தீவுகளை எல்லாம் போயிச்சிருக்க. தீவுகள் சொல்லும் போது சரிங்களா, சின்ன சின்ன ராஜ்யங்கள் அதெல்லாம் என்ன கம்ப்ளீட்டா போயிச்சு. அப்புறமா அந்த மவுண்டன்ஸ் சொல்லும் போது உலகத்தில் இருக்கிற ராஜ்யங்கள் ஒரு ராஜ்யத்துல இருக்கிறது எனக்கு. அப்புறமா தாளந்து நிறையான பெரிய கல்மலையும் வானத்திலிருந்து மனுஷன் மேல் விழுந்தது. அந்த கல்மலையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள். பாத்தீங்களா, அப்போ அந்த ஒரு கல்மலைகள் என்ன, கல்மலைகள் என்ன இருக்கும், தண்ணி இருக்கும். தண்ணி சொல்லும் போது என்ன சத்தியம் இல்லைங்களா, அப்படின்னா கல்மலைன்னு சொல்லும் போது சாலிடிஃபை ட்ரிப் எப்படி இருக்கும்னா, ஒரு பெரிய பெரிய ஒரு சத்தியங்கள் இந்த உண்மைகள் மனிதர் மேல விழும் போதும் அதுக்கு எப்படி இருக்குதா, ஒரு பெரிய பிளேக் வந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா. எப்படின்னா உண்மை சொல்லும் போதும் அந்த உண்மை அவருக்கு எப்படி இருக்கா, அவர் ரொம்ப பயங்கரமான பிளேக் மாதிரி இருக்கும். எப்படின்னா ஜான் த பாப்டிஸ்ட் சொன்னார் இல்லைங்களா, ஜான் த பாப்டிஸ்ட் என்ன சொன்னாருன்னா, அப்புறமா ஹெரோடியஸ் சொன்ன ஒரு வேலை வந்துட்டு தவறவே என்ன பண்ணாரா சொன்னாரு, இவர் சொல்றது உண்மைதான், ஆனா ஹெரோடிக்கு எப்படி இருந்ததுதான், ஒரு பிளேக் மாதிரி இருந்தது இல்லைங்களா, அது வந்துட்டு தாங்க முடியல இல்லைங்களா, அதுக்கு என்ன எப்படி இருக்கும், ஒரு உபதிரவம் மாதிரி இருக்கும். அப்படியே உலகத்து ஜனங்கள் மேல சத்தத்தை ஊட்டும் போதும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல எப்படி இருக்கும், ஜனங்கள் வந்துட்டு என்ன பண்றது இல்லையா, அக்செப்ட் பண்றது, ரொம்ப பயங்கரமான ஷாக்கிங் இவெண்ட் ஆகி இருக்கும் இல்லைங்களா.
அதான் இந்த ஒரு சூழ்நிலை தான் ஸ்லோவா என்ன பண்றா ஒரு பீசபிள் கிங்டம் இஸ்ரேல் என்ன பண்றா அப்ப ஒரு வசன பிரச்சனை ஜஸ்ட் படிங்க மேத்யூ 24 சாப்டர்ல 33rd verse ஒத்தே 24 அதிகாரம் 33 வசனம் அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசலருக்கே வந்திருக்கிறார் என்றாரீங்க So likewise you, when you shall see all these things, know that it is near. Which is near? One verse, Munadi putting over there. 32 putting over there. Atti marthinal oru oomai. Ah, Israel. Pati da enna pannirukka neenga? Sollirukkaringa? Idella paakum podu. Ella enchukonga? Israel le visible kingdom establish aagra time ella irukku. Romba kitta irukku. Adhu da neenga enna pannunga first? Identify pannunga solla. Adha look clear ah solla pannunga. அதிகாரம் 31 அப்படி இவைகள் சம்பவிக்கிறது நீங்கள் காணும் போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமா என்று அறியுங்கள் காணும் போதோ தேவனுடைய ராஜா சமீபமாயிற்று இல்லைங்களா இஸ்ரேல தேவனுடைய ராஜா எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு எல்லாம் டைமா ரொம்ப சமீபா இருக்கு அதனால இதுதான் என்ன ஒரு பீசபிள் கிங்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ற ஒரு ப்ரோசஸ் இந்த சமயத்துல உலகத்துல யாரும் இருக்காதுங்களா சபை இருக்கும் எங்க இருக்கும் எபிசேனியா ஸ்டேஜ் வரைக்கும் இருக்காது எபிசேனியா ஸ்டேஜ்க்கு அப்புறமா சபையா இருக்குது இல்ல உலகத்துல இருக்குது இல்ல இந்த ஒரு எபிசேனியா ஸ்டேஜ்ல அந்த சபையை வந்துட்டு சாட்சி கொடுக்கறதுனால சபை என்ன பண்றாரு கம்ப்ளீட் ஆக அழிச்சு போடுறாரு அப்பதான் பேபிலான் வருகிறவரும் டிஸ்ட்ரக்ஷன் அதனால பேபிலான் விழுந்து போறோம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல யார்தான் இருப்பாரோ உலகத்துல சபை ஊரடுதான் இருப்பார் எப்படி அந்த ஒரு ஹெரால்ட் அப்புறமா ஹெரால்ட் பண்ற ஒரு இது யார்தான் கண்டம் பண்ணாரோ ஜான் பாப்டி சொன்னாரு இல்லைங்களா அவர் கண்டக்ட் பண்றதுனால என்ன பண்ணாரோ தலையை என்ன பண்ணிட்டாரா கட் ஆஃப் பண்ணிட்டாரோ இல்லைங்களா அஹாப் அப்புறமா எலி ஜிசபெல் அவர் பண்ண மிஸ்டேக் எலியா என்ன பண்ணாரா கண்டம் பண்ணாரு அதனால என்ன பண்ணிட்டாரோண்ணா அவர் ஃபினிஷ் பண்றதுக்கே பிளான் பண்ணாரு அப்படிதான் இருக்கும் உலகத்துல அந்த சபைய உலகத்துல இருக்கும் அந்த இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வரைக்கும் வரும் போது அவர் என்ன பண்றாரு ஸ்லோவா சபை என்ன பண்றாரா கேதர் பண்றாரு அதனால கடைசியில் ஒரு வசனம் போட்டுன்னா ஃபர்ஸ்ட் சீசன்ல 4:16-17 1 Thessalonians 4:16-17 ஏனெனில் கத்தத்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனை சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்போது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பாருங்க இயேசு கிறிஸ்து வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஸ்லீப்பிங் ஸ்லீன்ஸ் பண்ணிட்டே ரிசர்வேஷன் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் பின்பு உயிரிழக்கும் நாமும் கத்தருக்கு எதிர்கொண்டு போக மேலின் மேல் அவர் கூட ஆகாய அவர் கூட சொல்லிட்டாரு சரிங்களா அப்படின்னு என்ன இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி ஆகாயத்துல ரூல் பண்ணி இருக்காரு அவர் கூட நான் என்ன பண்றேன் இப்போ அப்படின்னா இயேசு கிறிஸ்து எப்ப ரூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாரோ அப்பவே எல்லா சபையும் இது கூட சேர்ந்துட்டாரா இந்த வசன பிரகாரம் என்ன ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாரா சபைக்கு ஏற்ற விட்டுறாரு இல்லைங்களா ரிசர்வேஷன் கொடுத்துறாரு ஆனா பூலோகத்துல ஊரோட இருக்கிற சபை பண்ணிட்டு இன்னைக்கு ரிசர்வேஷன் கிடையாது அவரு ஓட்டத்தை எப்ப முடிக்கிறாரோ அப்பதான் என்ன இருக்க ரிசர்வேஷன் இருக்கும் நீங்க அதுல என்ன அவரு கூட சொல்லும் போதும் எந்த அர்த்தத்துல சொல்றார் சொல்லிருக்காருங்களா இதே அர்த்தத்துல என்ன சொல்றாங்க சொல்றாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து 1000 இயர்ஸ் கொடுத்திருக்காரு அவரு கூட இவர் என்ன பண்றாரா ஆழ்க்கை செய்யறது என்ன இவருக்கு 1000 வருஷம் கொடுத்திருக்காங்களா இவருக்கு 1000 வருஷம் கொடுக்கறது பத்தி சொல்ல இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்ணிருக்காரா கொடுத்திருக்காரு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு யார் ஜெய கொள்றானோ அவருக்கு என்ன கொடுக்கல நான் எப்படி பிதாதிக தேவன் சிம்மாசில உட்கார்ந்து இருக்கேனோ அப்படி என்ன பண்ண உங்களுக்கு இப்போ எல்லாரும் ஒரே வாட்டி உட்கார்றதா இப்ப பாருங்க இப்ப நாங்க இருக்கோம் தேவனுக்கு கிருபைன்னா நாங்க என்ன பண்றோம் உக்கறோம் இல்லைங்களா உக்காம போதும் இல்லா தேவனே எனக்கு 1000 வருஷம் கொடுக்கலாம் கேக்குறோமா நாங்கள் ஏன்னா அப்படி என்ன இருந்தா கண்டிப்பா யாரும் என்ன பண்ண மாட்டோம் தேவன் 1 வருஷம் கொடுத்தா கூட ரொம்ப ரொம்ப பிளெஸிங் இல்லைங்களா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க கேட்கவே மாட்டோம் அதனால ஸ்டார் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஸ்டார் இன் லோரியன் சொல்லிட்டாங்களா எப்பவுமே வந்துட்டு நாங்க வந்து இயேசு கிறிஸ்து ஈக்குவல் யாரும் என்ன பண்றது இல்ல யோசனை பண்றது இல்லையா அதனால இது ஒரு சீக்வன்ஸ் இது வந்து ஒரு ஸ்லோ ஓடிக்கிற ஒரு பிக்சர் இல்லைங்களா
சோ இது தேவன் கொடுத்த ஒரு வாய்ப்பாக ரொம்ப நன்றி. அது கூட கொஞ்சம் நல்ல சேஞ்ச் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இல்ல ஏன்னா ஒரு சிலருக்கு இந்த டெக்னாலஜி அந்த எல்லா அந்த வசதி வாய்ப்புகள் இதை மட்டுமே பார்த்துட்டு இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அந்த அவேர்னஸ் வந்ததுடைய அர்த்தம்னு சொல்லி மீன் பண்ணும்போது ஒரு சிலருக்கு அந்த எண்ணம் வரும் அப்படின்னா இங்கேயும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் வரும். இப்ப இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லேபர்ஸ் இருக்காங்க கஷ்டப்படுறாங்க. ஆனா என்ன ப்ராப்ளம்னா அந்த கஷ்டப்படுறதுக்குரிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இல்லை. இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண லேபர் 200 ரூபா 300 ரூபா